ஜெய மாயாவுக்கு ஜே ஜோதிடம் நம்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்னைக்கு ஒரு பயங்கரமான டாபிக் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பயிற்சி பலன்கள் சனினாலே பயம் சார் ஒரு படத்துல சொல்லுவாங்க வேதனாயாண்ணா பயம் அந்த மாதிரி சனின்னா பயம் ஏன் பயம் முதல்ல இந்த எண்ணத்தை மாற்றுங்க அதுதான் இந்த நான் ஆரம்பத்திலே சொல்றேன் முதல்ல இந்த எண்ணத்தை மாத்துங்க போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படுவா திருட்டு பய பயப்படுவான் நமக்கு என்ன பயம் தப்பு பண்றவன் தான் பயம் சோம்பேறியே சனிக்கு பிடிக்காது வேலைக்கு போகாதவனை சனிக்கு பிடிக்காது குடிக்கிறவன் கொள்ள அடிக்கிறவனெல்லாம் சனிக்கு பிடிக்காது தான் இது எந்த கேரக்டருமே நம்ம கிடையாது ஜோதிடம் டிவி நேர்கள் எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் தன்னம்பிக்கையோட உச்சங்கள் சாதிக்கு பிறந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் என்ன கவலை சனிப்பயிடுச்சி ஆக ஒரு சூப்பர் வார்த்தை இந்த வார்த்தையை கேட்கும் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் நான் அண்ணா கிட்ட சொன்னேன் அண்ணா என்னன்னா இந்த வார்த்தையை பாருங்க எல்லாரும் பயன்படுத்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அண்ணா சொன்னாரு இது இன்னைக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க அது அல்லது அவங்க எல்லாம் பயன்படுத்துனதை நான் பயன்படுத்த எனக்கு தெரியல மேபி வாட் ஓர் மேபி பட் ஆனா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சார் இன்ஸ்டீட் ஆஃப் சில விஷயங்களுக்கு சனி செவ்வாய் சூரியன் போன்ற பாவிகள்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் எல்லாம் நம்பிடலாம் சார் காரணம் என்ன தெரியுமா சொன்னா செய்வாங்க அண்ணே வணக்கண்ணே கைவிட்றாதனே அப்படின்னா அண்ணன் கண்டிப்பா செய்வார் ஆனா பெரிய பெரிய அதிகாரி இருப்பாங்க சார் ப்ளீஸ் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ரெஷர் சார் ப்ளீஸ் சார் வாட் கேன் ஹை டூ திஸ் இஸ் நாட் மை ப்ரோலம் இருவாங்க அந்த மாதிரி குருவோ சந்திரனோ புதனோ தாமதித்து தருவார்கள் பலனை ஆனால் சனி நினைத்தால் கொடுத்து விடுவார் சனி யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் அதனால தான் சனிக்கு உண்மையா இருக்கணும்ங்கிறது சரி இவ்வளோ பீடிக்க போதும் இந்த சனி பயிற்சி எப்பொழுது நடக்கிறது இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் சார் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு நான் இப்பயிலிருந்தே இருந்தே என்ன சார் செய்யணும் இப்ப இருந்தே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனி இதுதான் பண்ண போறாரு நல்லது பண்ண போறாரோ கெட்டது பண்ண போறாரோ நல்லது பண்ண போறாருன்னு தெரிஞ்சுதுன்னா இப்ப இருந்தே சேவிங்ஸ் சேர்த்து வச்சு ஏன்னா அந்த டைம் சனி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் காசு வேணுமா இல்லையா அதை பண்ணணும் கெட்டாவது பண்ண போறாருன்னு தெரிஞ்சுதுன்னா இப்பயிலேருந்தே அந்த கெட்டதெல்லாம் சரி பண்ணி ஆறு மாசம் சிவில் டைம் மாதிரி தான் உங்கள் சிபிலை கிளீனா வச்சுக்கிறதுக்காக இப்பயே சொல்லிடுறோம் ஆறு மாசம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள்ல இருந்து ஒன்னா தளர்த்திட்டே வந்து சனி வரும்போது கிளீனா இருங்க சனி வரும்போது கிளீனா இருந்தீங்கன்னா விட்டுருவார் சரியா ஆக நம்ம ஜோதிடம் டிவி எப்பயுமே ஒரு புது தான் சொல்லுவோம் எப்படின்னா யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் ஏற்பட போகிறது குபேர சம்பத்துகள் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க கல்யாணம் பண்ண போறீங்க காதல் ஓகே ஆக போகுது ஃபாரின் போறீங்க குழந்தை பிறக்க போகுது பிரிந்த தம்பதியினர் எத்தனை பேர் நம்ம ஜோதிடம் டிவி பார்த்துட்டு பிரிந்து போன தம்பதியினர் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி சுவாமிஜி உங்க நிகழ்ச்சியை பார்த்தேன் இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நாங்க ஒன்றா சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இச்சுவை பெரியனும் நான் யான் போய் அச்சுவை பெறினும் வேண்டேங்கிற மாதிரி தான் ஜோதிடம் டிவி பார்த்துட்டு அவர் எந்த டிவி பார்க்கவும் உங்களுக்கு பிடிக்காது அதனால பி சின்சியர் அண்ட் பி ஃபாலோ ஆல் த பதிவு ரைட் இப்போ நம்ம வந்து மேஷராசிக்கு பார்ப்போம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி எங்கு வருகிறது சனி முதல எங்க வரா சனி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருகிறார் இருபத்தி ஒன்பது மூணு அப்போ பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இத்தனை நாள் சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க உங்களுக்கு இப்போ ஏழ்ரை சனி ஸ்டார்ட் ஆயிடுத்து உங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுத்து இனிமே நீங்க ஜாக்கிரதமா இருக்கணும் இந்த விவேக் ஒரு படத்துல அந்த இன்ஸ்பெக்டர் பின்னாடி வச்சு வச்சு மாதிரி தான் நான் காட்டுறேங்கானோ உங்களுக்கு ஏழ்ற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிடுது சார் எடுத்த ஆசையா வந்த சார் வந்தோன்னே எப்படியா சார் சொல்லுவீங்க சார் விடுங்க இருங்க சார் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன் இருந்தாலும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு இப்ப ராசியில இருக்கார் அடுத்த மே மாசத்துக்கு அப்புறம் இரண்டாம் இடம் ரிஷபத்துக்கு போவார் விஷபத்துக்கு போகக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை வரவே வராது ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சினால பண விஷயத்துல பிரச்சனையே வராது ஸ்டார்டிங் ஒன் இயர்ல அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேஷராசிக்காரர்களுக்கு சார் எங்கிரு எங்கிருந்தோ வந்தான் சரிண்ணா இங்கிவனை என்ன தவம் செய்து விட்டேன் சாம்பாரியா எனக்கு ஆப்பு வருவான் பன்னிரெண்டாம் வீட்டுல சனி வந்தா என்ன ஆகும்னா கோர்ட்டு பிரச்சனைகள் கடன் தண்டனை ஜாமீன் கேளுத்து எல்லா எண்ணங்களும் வரும் நம்ம ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ண போவோம் நம்ம நம்ம நடந்து போறோம் உயிரே உயிரே தப்சி எப்படியாவது விடு அந்த மாதிரி நீங்க நடந்து போனீங்கன்னா சனி உங்களுக்கு முன்னாடி பைக்ல போய் அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு கமான் உனக்காக தான் வந்திருக்கேன் நீ வந்துட்டியா இன்னைக்கு முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பனிரெண்டுல இருந்தா விரயத்தை அசுப விரயத்தை கொடுப்பாரு எங்க போனாலும் ஒரு இந்த உங்களுக்கு இஎம்ஐக்காரன் அவனுக்கு போன் பண்றதுக்கு வேற நேரமே இல்லையா ஒரு ஆள்கிட்ட ஒரு இன்வெஸ்டர்ட்ட கௌரவமா பேசிட்டு இருக்கீங்க சார் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி பண்ணா பண்ணலாம் சார் அப்பா நேரம் பார்த்து போன் அடிக்குது அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு நீங்க ஒரு பந்தாக்கு அப்படி லவுட் ஸ்பீக்கர்ல ஹலோ எஸ் படன் அப்படிங்கிறீங்கப்ப பாருப்பா உங்க வீட்டு தான் நிக்கிறேன் அப்படிமா இருந்த மானமே போச்சு அந்த மாதிரி உங்களுக்கு கடன்காரன் துரத்துவான் அதாவது முக்கியமா இந்த இஎம்ஐ காரங்க தாட்சர் தாங்க முடியாது ஸோ சார் வந்ததுலருந்து அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை இப்படியே ஒட்டை சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல பாயிண்டாக சொல்ல மாட்டீங்களா சார் நல்ல பாயிண்ட் சொல்கிற சார் வெயிட் பண்ணுங்க உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் போயிடுமா இல்லையா இந்த சனி பயிற்சி என்னென்ன பலன்களை என்றால் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறான் இரண்டை பார்க்கும்போது வாக்கு பிரதானம் ரெண்டுங்கிறது என்னன்னா வாக்கு வாக்கு இருக்கும்போது சபை மரியாதைன்னு பேர் இப்போ நீங்கள் சொன்னால் சபையில் கேட்குறாங்க அந்த மரியாதை பிரதிநிதித்துவத்தை திருகிறார் இந்த சொல்றாங்க இல்லையா அந்த சட் இல்ல அவை முன்னவர்லாம் சொல்றாங்க இல்லையா அவையில முன்னவரா இருக்கக்கூடிய சபாநாயகர்னு சொல்றாங்க அவர் ஏன் அந்த பேர்ல சொல்றாங்க அந்த சபைக்கு நாயகர் வர்ற அதனால சபாநாயகர்னு சொல்றாங்க பிள்ளையார சொல்றோம் அது நாயகர்னு சொல்றோம் நிறைய பேர் அப்படின்னா என்ன விழாவுக்கு நாயகர் அந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களை மரியாதை இழந்த மரியாதை கிடைக்கும் அப்போ உங்க வீட்டுல உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க காதல் திருமணம் பண்ணி உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க என்ன இந்த மாதிரி வந்து வேற ஏதோ ஒரு காரணங்களால உங்களுக்கு செட் ஆகப்படும் அதெல்லாம் சரியாகி நீங்கள் காதல் திருமணமெல்லாம் அந்த பிணக்குகள்லாம் சரியாகி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க ஆண்டி அதர் ஆண்டு என்ன நடக்கும் இந்த சனி பயிற்சினால சனி ஏழரை சனி ஆகிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும் காலில் அடிபடுறது காலில் பிரச்சனைகள் ஆர்த்ரி இது சொல்கிறாங்களா ஆர்த்ரைட்டிஸ் அதாவது இந்த மூட்டு வலியின் தான் சொல்றாங்க அதெல்லாம் வரும் கால் ஆக்சிடென்ட் ஆகிறது கால் எலும்பு முறிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க இருந்தாலும் உங்களுக்கு சனி வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேற என்ன யோகங்களை திருவார்னா ஆறாம் இடத்தை பார்த்து விடுகிறார் சனி ஆரை பார்ப்பதால் சனியோட திருஷ்டிங்கிறது மோசமான திருஷ்டி அது ஆரை பார்ப்பதால் கெட்டவன் கெட்டிடில் அந்த மாதிரி பாயிண்ட் அப்ப என்ன ஆகும்னா பழைய கடன் கணக்குகள் எல்லாம் அடையும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும் புதிய ஜாப் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தேன் சார் இப்போ நான் வந்து குவாலிட்டியில் நான் வந்து சீனியர் மேனேஜரா இருக்கேன் அந்த மாதிரி அப்படி என்டர்லி ஸ்கோப்பே மாறிடும் நான் சேல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பர்ச்சேஸ் பார்க்குறேன் நான் பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து ஹெச்ஆர் பார்க்குறேன் அந்த மாதிரி உங்களுடைய அந்த பேசிக் கோரே மாறிடுவீங்க நீங்க பிஸ்னஸ் மேனா இருந்தவங்கலாம் குருவாயிடுவீங்க குருவா இருந்தவங்கெல்லாம் பினான்ஸ் போவீங்க அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் போவீங்க அந்த மாதிரிலாம் ஸோ அது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த சனி நாள் உருவாகும் நான் சாதாரண ஒரு ஊழியராக இருந்தேன் இப்போ பெரிய ஆளா இருக்கேன் ஆன்லைன் ஐடியாஸ்லாம் நிறையா வரும் உங்களுக்கு சரி ஆன்லைன் ஐடியாஸ்னால் டிஜிட்டல் ஐடியாஸ் அதாவது இந்த செயலிகள் அப்ளிகேஷன்ஸ் மின்னணு முறையில வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி இ சென்டர்ஸ் நிறைய வந்து கவர்மெண்ட்டுடைய இ சேவா சென்டர்ஸ் எல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்றது போன்ற விஷயங்கள் அந்த புக்கிங் ட்ராவல் ஏஜென்ட்ஸா இருக்கிறது அதே மாதிரி டூரிஸ்ட் விஷயங்கள்லாம் பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி இந்த ட்ராவல்ஸ் அதே மாதிரி வெளியூர்களுக்கு கூட்டு புண்ணிய திருத்தலங்களுக்கு கூட்டு போற பணிகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு வேற என்ன பலன்கள்லாம் ஏற்படும் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அப்பாவோட உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படி சுற்றி பார்த்தாலும் பணவரவு ஓஹோன்னு இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு ஒரே பிரச்சனை அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ ரெண்டாவது உங்களோட ஹெல்த் இஷ்யூ ஹெல்த்து ஹெல்த் ஹெல்த் யாரெல்லாம் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் போன வருஷம் அப்படி தான் மீனராசிக்கு சொன்னேன் மீனராசிக்கு சொல்லி நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்காவது குடிப்பழக்கம் இருந்தால் தயவுசெய்து நிறுத்தி விடுங்கள் அல்லது அது உங்களை ஸ்தம்பிக்க வைத்து படுக்க வச்சிடும் சனி வந்தால் முதல்ல சனிக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள சனிக்கு பிடிக்காது ஒன்று அதே மாதிரி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு போகத்தை தூண்டுவார் சீட் ஆடுறது ஆன்லைன் ரம்மிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ சூதாட்டம் போன்ற விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா கேசினோ மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கேசினோ மாதிரிலாம் போயிட்டு பணம் அந்த வீர உங்களுக்கு வேண்டாம் இருக்கிற பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஸோ அதனால் நீங்கள் குடிப்பழக்கம் இருப்பவர்கள் லிவர் ப்ராப்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு அதோட சனி வந்து சேரும்போது சனி ராகு காம்பினேஷன் மிக மோசமான ஒரு காம்பினேஷனாக உங்களுக்கு இருக்கும் மிக மிக மோசமான காம்பினேஷன் சனிதாகு காம்பினேஷன் அது பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பது வீண அபவாதங்களையும் வம்புகளையும் உண்டாக்கும் சோசியல் மீடியாவில் போயிட்டு சரியா மோடியா லேடியா கேடியா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா கூட அடுத்த நொடி உங்களுக்கு வந்து என்ன இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு உங்களுக்குன்னே ஒருத்தர் வருவா சோசியல் மீடியாலேருந்து அடிச்சு கேட்பாங்கன்னு அப்போ கூட சொல்லிடாதீங்க ஏ யார் ராணி எங்கடா இருக்க அண்ணே எங்கே இருக்கேன்னு சொல்லிடாதீங்கன்னு யார் ராணி அந்த மாதிரி நீங்கள் ஒரு பதிவு போடுவீங்க உங்களுக்கு கமெண்ட்டில் போடுவான் என்ன போடுவான் எங்களை வாழ வைத்த தெய்வமே வீரத்தின் சிங்கமே வீரத்தின் விளைநிலமே உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா நீ உன் திறமையை காட்டு காட்டின வரைக்கும் போதும் எப்பா யாரு நீ புகழ்ந்து புகழ்ந்தே கூட ஒருத்தனை போட்டு விடலாம் தெரியுமா இல்லையா அதனால அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ஏத்தி விடுறாங்க எங்கள் அண்ணன் இருக்கின்ற இடத்திலேயே இருக்க இருக்கு வரும் இ கூக்கா கட்சியிலிருந்து ஆ குகா கட்சிக்கு இருக்கிற இடத்திலே மாறக்கூடிய தன்னம்பிக்கையை விடுவோம் அந்த மாதிரி உங்களை புகழ்ந்து பேர் நம்ம மைண்டு அங்கேயே போகுதுங்கிற மாதிரி தான் இருக்கிற இடத்துலயே உங்களை புகழ்ந்து புகழ்ந்தே உங்களுக்கு எடுப்பாங்க அதனால நண்பர்கள் யாராவது உங்களை புகழ்ச்சி பண்ற நண்பர்கள் வாழ்க வாழ்க சொல்ற நண்பர்களை ஒதுக்கிட்டு ஒரு நண்பன் உங்கள்ட்ட எடுத்து பேசுவான் பாருங்க நீ பண்றது தப்புடா வேணாண்டான்னு அவங்க கூட சேருங்க ஆக மேசராசிக்காரர்களுக்கு சுத்தமா சரியில்லை ஓப்பனிங்கே இப்படி இருக்கிறது நினைச்சு நான் வருந்துறேன் மேசராசிக்காரர்கள் ஏழரை சனி வர்றதுனால கடுமையா பாதிக்கப்படுவீங்க தனம் மட்டும் இருக்கும் பண வரவு வரும் மற்றபடி தேக ஆரோக்கியமும் குடும்பத்தில் நிம்மதியும் சற்று பிரச்சனையே நண்பர்கள்னு ஒரு விஷயம் உங்கள் லைஃப்லே கிடையாது யாராவது நன்மை தோளா துருத்தின்னு வந்தான்னா எப்பா சாமி சாமியே சரணமையப்பா சொல்லிட்டு போப்பா உன் வேலையை பார்ப்பா போதுப்பா இல்ல நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் மச்சான் நான் உனக்கு ஒரு எம்எல்எம் ஐடியா சொன்னி ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் போ அப்படின்னு அனுப்பி இந்த பெரும்பாலான நேரம் உங்கள் வீட்டோட ஒய்ஃபோட சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உங்களுக்கு வேணுங்கிற வேலையை பார்த்துட்டு சிவனேனு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது நம்ம மனோ சார் அடிக்கடி சொல்லுவார் மூணு தான் பணம் இழக்க வைங்க ஏன் சொல்லுங்க வெளியே போறீங்க அதனால தான் பணம் இழ வெளியே போய் போகாதீங்க எதுக்கு பணம் இழக்க போறீங்க வீட்டோட ஆட்சிக்காரர்கள் பெரும்பாலும் உங்களுக்கான சந்தோஷம் வீட்டிலே இருக்குது வீட்டிலே கொண்டாடுங்க ரெண்டரை வருடம் மிக கடுமையான வருடம் அதுல முதல் ரெண்டரை வருடம் உங்களுக்கு ப உங்களுக்கு வந்து சோதனை காலம் மீனராசிக்கு வந்தப்போ நான் அதை அனுபவிச்சேன் அதனால சொல்றேன் சோதனை காலம் சோதனை காலத்தை தாண்டி வர வேண்டும் எல்லாராலையும் அது முடியாது ஜாக்கிரதை ஜாக்கிரதை மேஷராசிக்கு உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இனிமேதான் நீங்க வந்து வார்த்தைகளிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே குரு அஞ்சு ஏழு ஒன்பது பாக்குறார் சார் என்ன சார் குறை உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி சொத்து மேல சொத்து என்ன அப்படியே வந்து எப்படி என்ன சொல்றது வெளியூரை சேர்ந்தவர்கள்லாம் உள்ளூர்ல வந்து செட்டில் ஆவீங்க ஃபாரினர்ஸ்க்கு எல்லாருக்கும் பி ஆர் கார்டு கிடைக்கும் அல்லது அங்க இருக்கிறவங்க இங்க வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க செட்டில் ஆவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா சார் உண்மையில சொல்ல நம்ம ஊர் மாதிரி எல்லாம் வரவே வராது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம ஊர் கொட்டாம்பட்டியா இருந்தாலும் சரி இந்த கொட்டாம்பட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு சார் இந்தியாவின் தலைநகரம் ஆஹ் இந்தியாவின் தலைநகரம் பம்பாயாக இருந்து விட்டு போகிறது டெல்லியாக இருந்து விட்டு போகிறது அதை பத்தி தேவையில்ல எனது தலைநகரம் நான் பிறந்த கிராமம் இது தைரியமா சொல்லுங்க எனது தலைநகரம் இது நான் பிறந்த கிராமம் எனது தலைநகரம் உங்களது தலைநகரம் அதுதான் அந்த கிராமத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு பாருங்க நிறைய பேர் வந்து அதுல இருந்து வந்துட்டு அதுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை பாவம் வற்றி போட மாறுபோடு அந்த கிராமத்து தாய் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள் ஏதேனும் செய்வீர்கள் என்று அதனால வெளிநாட்டுக்காரங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பேர் வழியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க நீங்க பிறந்த ஊருக்கு எதாவது செய்யுங்க சோ அதனால அந்த அஞ்சு ஏழு ஒன்போத வந்து குரு பாக்குறதுனால அஞ்சு குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும் பெரும்பாலும் விளைநிலங்கள் வியாபார ஸ்தலங்கள் அதாவது இந்த இது சொல்றாங்க இல்லையா மால் போன்ற விஷயங்கள் பணம் இருக்கிறவங்க அது வாங்குறாங்க பணம் இல்லாதவங்க ஒரு வயல் வரப்பு மாதிரி வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மாதிரி ஃபாரின் யோகங்கள் கிடைக்கும் என்ன இந்த இந்த பாட்டை இந்த படத்துக்கெலாம் வரும் இல்லையா வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வர மாதிரி நாங்கள் இதுக்கு துபாய்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கமிஷன் ஏஜென்சி இல்லாமல் போங்க சரியா கமிஷன் ஏஜென்சி இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளிநாடு சென்று வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து வெளிநாடு போனாலும் கமிஷன் ஏஜென்சி இல்லாமல் நீங்கள் போகணும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது சீனியர் இன்ஜினியர்னு சொல்லி கூப்பிட்டு போவாய்ங்க அங்கே போனால் போனால் ஒட்டகம் மேக்கி விட்டுருவாங்க அவங்கள பார்த்து நான் சிரிக்கலை இந்த ஏஜெண்ட்டுங்களை நம்பி போனால் இப்படி தான் உங்கள் அறிவையும் திறமையும் கொண்டு போய் நம்பி வாழுங்க உள்ளூரில் நம்ம வந்து உள்ளூரில் ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இருப்பான் சார் நிறைய நேரங்கள்ல அப்படி தான் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லுவேன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து அரசனாக இருந்து அடிமையாகி போகிறான் ஆனால் ஒரு பெண் வந்து அடிமையாக வாழ்ந்து அரசியாகி போகிறாள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆறு வரைக்கும் வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் வீட்டு வேலை செய்ய விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆஹ் பெரிய ராஜா மாதிரி வளர்ந்துருப்பான் திடீர்னு துபாயில கூப்பிட்டு போய் ஓட்டக்கம் வாங்கி விட்டுருவாங்க இதுதான் நம்ம கெட்ட நேரங்கிறது வந்துச்சுன்னா நான் எல்லாம் எங்க எப்படி எப்படி இருந்தேன்னு தெரியும் கவுண்ட ஒரு படத்துல சொல்லலாம் நான்லாம் எங்க எப்படி எப்படி வாழ வேண்டியது தெரியுமா இந்த மாதிரி உங்களுடைய டிராவல் பார்த்து 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 பண்ணுங்க ஏன்னா அது வேலை கிடைச்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டு விசாரணை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அது ஒன்று அடுத்ததாக ஒம்பதை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பாவோட உடல்நிலையில ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா புதிய புதிய அதிர்ஷ்டங்கள் செ வந்து சேரும் இருந்தாலும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருப்பது ஆக சிறந்த ஒரு மிகப்பெரிய யோகத்தை தருகிறது இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் குரு தர்ற பலன் வச்சுக்கிட்டா சனி தரும் பலன் அப்படின்னு பார்த்தா சனி பதினொன்னுல இருக்காரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பதினொன்னுல இருக்காரு இந்த 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 தடவை நான் நிறைய பேருக்கு சொல்ல போறேன் நிறைய பேருக்கு இந்த தடவை சனி மேட்ச் பண்ண போறாரு ஏன்னா இந்த கோட்ரென்ட்ல வந்திருக்காரு இந்த நாலு கார்னர்ஸ்ல இந்த கார்னர்ல இருக்காரு அப்போ கிட்டத்தட்ட இங்க இங்க இருக்கிறவன் இங்க இருக்க எல்லாருக்கும் நன்மை செய்வார் அந்த மாதிரி ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் வீட்டிலே சரி அப்போ சனி எந்த மாதிரியான யோகங்களை தருவார் சார் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு இப்போ வேலைக்கே போகாமல் வெட்டியாக உட்காந்துருப்பான் அவனுக்கெல்லாம் சனி வந்தால் தான் முதல் ப்ராப்ளமே கூட்டி போய் போலீஸில் மாட்டி விடுறது டெய்லி அடி வாங்குறது என்ன வர்றோம் போகிறோம்லாம் அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னு பார்த்தா வெட்டி போலிக்கு தான் நடக்கும் இப்போ நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வெட்டியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா நம்ம பிஸியாக இருந்தோம்னா யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ண போகிறோம் அவரு தான் வேலையாக இருக்காருன்னு விட்டுருவாங்க அந்த மாதிரி உங்களை வேலையே பார்க்கலனா வேலை பார்க்க வச்சிருவார் ஸோ அப்படி யோகங்களை சனி வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கொண்டு போவார் அது மறைந்திருக்கக்கூடிய அமானுஷ விஷயங்கள்ல அப்ப ஆன்மீக உலகமாக இருந்தா அமானுஷமான விஷயங்கள் புதையலை தேடி அல்லது வந்து இது மாதிரியான சித்தர்களை தேடி அல்லது மலைவாழ் பிரதேசங்களை தேடி அந்த மாதிரிலாம் தேடி டிராவல் பண்ணுறது அதை பற்றி குறி குறிப்பு எழுதுறது கற்றல் எழுதுறது இந்தரா சவுந்திரராஜன் புக்ஸ்லாம் படித்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி விட்டு விடு கருப்பாங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதுறது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி இது ப தொழிலதிபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு எண்ணெய் நெய் இது தண்ணி போன்ற விஷயங்கள் பூமி கடியில் வரைய விஷயங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேரட்டு போன்ற விஷயங்கள் அதாவது வந்து இது வந்து முள்ளங்கி போன்ற பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் போன்ற வகைகளெலாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இந்த பூமிக்கு அடியில் விளையிற பொருட்கள் அதாவது மறைந்திருக்கும் பொருட்கள் வேற என்ன உள்ளாடைகள் உள்ளாடைகள் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருவீங்க ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த தொழிலை செஞ்சாலும் பொதுவாக சனியினோட தொழில்களை செய்யலாம் இருந்தாலும் சனி கொடு சனி வந்து என்ன போடுவார்னா உங்களுக்கு பிஸ்னஸில் புதிய முனைப்பை உண்டாக்கி தருவார் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கப் பண்ணுவீங்க இது வரைக்கும் நான் வந்து சும்மா இருந்தேன் சார் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து சனி வந்து உங்களை இன்வால்வ் பண்ணுவார் உங்களுக்கு கெட்ட பலன் எதுவுமே கிடையாது ஸோ சனி வந்து பதினொன்று இருக்கிறவர் பதினொன்று பன்னெண்டு ஒன்னை பார்க்கறாரு ஒன்று பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒன்று உங்களை வந்து ஒரு கமிஷனர் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு கமிஷனர் பார்த்துட்டே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொய்யே சொல்லக்கூடாது பொய் சொல்லாமல் இருக்கணும் ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட சனிக்கு பிடிக்காது மேனேஜர் கேட்கிறாரு எங்கே இருக்கீங்க சார் தான் சார் நான் பக்கத்துல தான் இருக்கேன் ஆனால் கீழே ஷாப்பில் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் ஷாப்பில் உள்ளதை பற்றி தான் சார் பேசிட்டு இருக்கேன் சார் அப்படி இங்கே தான் சார் கேதர் இருக்கேன் சார் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சார் நான் கேன்டீனில் டீ சாப்பிட்டுருக்கேன் சார் அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா உங்கள் பின்னாடி தான் அவரும் டீ சாப்பிட்டுருப்பார் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் வைக்கப்படுற பரீட்சை சின்ன சின்ன பரீட்சைலாம் வரும் உங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் உண்மையிலே இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் விட்டுருவாங்க நீங்கள் சமாளிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே வருது ஸோ இந்த சனிக்கு போய் சொன்னால் பிடிக்காது மாட்டி விட்ருவார் அதே மாதிரி வந்து வேற என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னன்னா சொத்து குழந்தைகள் குழந்தைகள் முன்னேற்றம் வாத்தியார்புள்ள மக்கு வைத்தியர்புள்ள சீக்கும்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய புத்திசாலியா இருப்பான் அவன் பையன் பார்த்தீங்கன்னா முட்டை மரம் இருவாரு இதுக்கு எடுத்தாலும் முட்டை அவன் வாங்க அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் முட்டை கணக்குல முட்டை இந்த மாதிரி அப்போ இந்த இவங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ஒரு மூணு டாக்டர் வாங்கியிருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ளமோ பண்ணியிருக்கேன் மூணு டாக்டர் வாங்கியிருக்கேன் இப்போ என் பொண்ணு மாயா படிக்கல அப்படின்னா அந்த டீச்சர் என்ன கூப்பிடுறாங்க சார் என்னை கூப்பிட்டு என்ன என்னை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க என்ன ராம்ஜி உன் குழந்தை படிக்காதா அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்னமோ வந்து நம்ம படிக்காத முட்டாப்பைய மாதிரி கை கட்டிட்டு சரிங்க கரெக்டு தான் படிப்பு வாழ்க்கையில முக்கியம் உங்களுக்கு தெரியுமா ஆ கரெக்டுங்க ஆமா நான் ஏறும்பாலும் வச்சுட்டு இருந்தேன் படிப்பு படிப்பு என்னும் எழுத்தும் கண்ணெடுத்தகும் சரிங்க ஆமாம் கரெக்டு நீங்கள் சொன்னால் கரெக்டு இப்போ இந்த ஒரு பொண்ணுனால நீங்கள் யார் யார்கிட்டலாம் அந்த அந்த கிளாஸ் டீச்சர் அட்வைஸ் பண்ண நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுங்க ரைட்டிங் கையை பிடிச்சி எழுதணுங்க அவங்க லெவலுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ ஹெச்எம் லெவலுக்கு போனீங்கன்னா அவங்க லெவலுக்கு அதாவது நமக்கு ஒர்க் டென்ஷன் ஆறுதட்டு இருக்கும் பட் பி டூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஓகே அப்படிம்பாங்க அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க இப்படியே வரவு முறம்லாம் டேஸ் பண்ணுவான் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த குழந்தை பிடிச்சி துவக்கி இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளால டென்ஷன் இந்த சனி பார்த்துட்டாருன்னா அஞ்ச பார்த்துட்டாருன்னா குழந்தைகளால டென்ஷன் ஏய் ஏய் பரமா ஏய் ஏய் பரமா படிடா இந்த படத்துல மணி சொல்கிற சொல்ற மாதிரி படிடா அந்த மாதிரிலாம் படிக்க வைப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அடுத்த இத ஆஹ் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பதினொன்னுல இருந்து பத்து ஸோ பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கறது அதனால ஆயுள் பாவம் அசட்ஸ் போன்றவை எல்லாம் ஏற்படும் ஸோ ஒரு சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வெற்றியும் புதிய தொழில் முனைப்பும் ஏற்பட போகிறது நீங்க ஒரு தொழிலதிபரா போறீங்க அப்போ என்னை மதித்தால் இன்னுயிரந்து கா அதெல்லாம் சொல்லுறீங்களா யாரையாவது காயப்பட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெஞ்ச் இருக்கு இன்னார ஜெயிக்கணும் அன்னார ஜெயிக்கணும் சார் நல்லா புரிஞ்சுங்க யாரும் யாரையும் ஜெயிக்க வேண்டாம் நீங்க செய்யற தொழிலை நீங்க நேசித்தாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா அது முதல்ல புரிஞ்சுக்கீங்க அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துல இருக்காரு சனி சனி பத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பல வழிகளில் வரும் இப்போ வந்து அரசனை போல் யோகம் உண்டு ஏன் சொன்னாங்க சனி மாதிரி ஆஹ் செவ்வா மாதிரி ராகு மாதிரி கெட்ட கிரகங்கள் அது கெட்ட கிரகங்கள் நம்ம சொல்றோம் எனக்கு சனி ரொம்ப பிடிக்கும் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சரியான இடம் எதுன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிற தொழில் சடம் ஏன்னா இவங்க எல்லாருமே வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சு வேலை பார்ப்பாங்க இப்போ சில பேர் இருக்கான் காலையிலே எந்திரிச்சு இது ஒரு பொழப்புன்னு காலையில எழுந்திரிச்சு ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் எந்திரிச்சோடனே எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்க நல்ல மனசை திரு சொல்லுங்க உடனே எல்லாரும் கையை அப்படி எடுத்து உள்ளங்கையை பார்ப்போம் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா என்ன இன்னைக்கு என்ன வேலைன்னு கேட்போம் எல்லாம் பார்ப்போம் அப்புறமா அந்த மொபைல் சார்ஜ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு அப்புறமா எடுத்து பார்ப்போம் இப்போ அப்படி கிடையாது எந்திரிச்ச உடனே கை இப்படி இப்படி தேடுது கை இப்படி தேடி மொபைலை எடுத்து இப்படி அழுத்தி இப்படி பார்க்குறது அப்படி டக டக டக்க டக டக்க டக எல்லாம் ஆகும் சில பேர் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குவான் அதாவது இந்த நெட்ஒர்க் ஆஃப் பண்ணி சில பேருக்கு நெட்ஒர்க் ஆன்லேயே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக அது டொயின் டொங்கினு கத்திக்கிட்டே இருக்கும் இந்த நம்ம இன்டர்நெட்டோடய வாழை பழகிட்டோம் அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் சேர்ந்து மொபைல் அடிக்ஷன் அந்த வர்த்தகங்கள் நெட்ஒர்க்கிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குறார் நம்ம கல்ச்சர் மாறி போச்சு பத்துல இருக்கக்கூடிய சனி எதை தருகிறார் என்று பார்த்தால் உங்களுக்கு வந்து விரிந்த வட்டார பழக்கத்தை தருகிறார் அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறந்த காலம் சாதாரண நான் ஒரு கவுன்சிலராக இருந்தேன் சார் இப்போ நான் வந்து அமைச்சராக போறேன் அந்த அளவுக்கு தூக்கி மேலே வச்சிருவார் சரி எதுக்கு மொபைல் அடிக்ஷனை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்திரிச்சோன்ன காலங்காலத்தால வேலை பார்க்குறதே இல்லை அந்த நாளை முடிவு பண்றது என்ன அப்படின்னா நமக்கு அந்த மொபைல் தர்ற ஸ்டேட்டஸ் அதுல இருக்கிற மெசேஜ் காலையிலே அவன் மெசேஜாவது படிச்சிருவீங்க ஒரு வெட்டி முண்டோம் வீணாக போன தண்டோம் அது ஏதாவது ஒன்று அனுப்பிருக்கோம் அதை எடுத்து காலையிலே படிச்சிருது ஐயோ இப்படி சொல்லிட்டானே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அந்த நான் இன்னைக்கு நாளையே உருப்படாம போயிடுச்சு இன்னைக்கு நாளே விளங்காமவே மனைவி சிந்து சொல்லுவா அவன் தான் ஒரு வெட்டி பையன் அவன் அனுப்புறானா அதை போய் சீரிசாக எடுத்து பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் குவாலிட்டி ஃப்ரம் சீப் பீப்புள்கிட்ட குவாலிட்டி கிடைக்காது எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க ஹை பீப்புள்ஸ் ஆர் நெவர் ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் தே ஆர் தே தேவ் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை முதல்ல அவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எதையும் ஃபாலோ பண்ணி வாழல அவங்கள எங்க கொண்டு போய் விட்டாலும் அவங்க தான் வாழ்வாங்க அது அவங்களுடைய குணம் ஹை ஃபை பீப்பிள்ங்கிறது பணத்தில் கிடையாது ஃபை ஃபை பீப்பிளிங்கிறது நீங்கள் இருக்கிற வேலையில் கிடையாது ஃபை ஃபையாக நீங்கள் திங்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா அதில் இருக்குது இதுவும் கடந்து போகும்னு போயிட்டே இருக்கணும் அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலில் எந்திரிச்சு வேலை பார்க்குற இந்த குணம் எந்திரிச்ச உடனே ஃபயராக இருப்பீங்க காலைலேருந்து நைட் வரைக்கும் ஜூட் பயங்கரமாக சம்பாதிப்பீங்க இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உங்களை பயங்கரமாக வேலை வாங்குவார் பெண்ட் எடுப்பார் சொல்லப்போனால் இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருவாரு சார் எனக்கு சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்தது சார் ஒரு பிரச்சனை வந்தது அத நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு பார்த்தேன் முடியல அப்போ எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன் இன் ஆஃப் இதெல்லாம் கேட்குற நேரத்துக்கு நான் ஏன் என்ன நம்ப கூடாது நான் ஏன் என்னுடைய வேலையை பார்க்க கூடாதுன்னு வேலையை பார்த்தேன் சார் ரெண்டு நாளும் முடிச்சிட்டேன் சொன்னா நம்புவீங்களா அந்த மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கிங்க இன் ஸ்டீட் ஆஃப் வெட்டித்தனமா பத்து பேர் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு உங்க குழப்ப பாத்தீங்கன்னா நல்லா முன்கு வரலாம் அந்த மாதிரி சனி காலில நெரிச்சு பெண்ட் எடுக்கிறார் நல்ல இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யுங்க வேலை செஞ்சுட்டே இருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மூட்டை தூக்குறவங்கள விட செங்கல் அடுக்கி வச்சு இங்கேருந்து இங்க இருந்து ஒரு கட்டடத்தை மேலே ஏறி வெயிட்டு தூக்கிட்டு போய் என்னென்னமோ கஷ்டம்லாம் உடல் உழைப்பெல்லாம் படுறாங்க நான் இன்னார் இன்னாரெல்லாம் சொல்லலை அவங்களை எல்லாத்தையும் விடவா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஸோ நமக்கு கடவுள் ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் கொடுத்துருக்காரு இப்போ நான் ஏசி ரூமில் உட்காந்து நான் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க போறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு லெஷர் டைம்னு ஒன்று இருக்கா இல்லையா ஒர்க் பண்ணுறீங்க கொஞ்ச நேரமாவது உட்கார்றீங்களா இல்லையா கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாத எத்தனையோ பேர் பன்னெண்டு மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் அந்த அங்காடிகள்லாம் பாருங்கள் பன்னெண்டு மணி நேரம் மேலே இருந்து வீடியோவில் பார்த்துட்டே இருப்பாங்க பயர் உட்காந்துட்டே இருப்பாங்க எல்லையில் நிற்கிறான் இராணுவத்தினர் ஒரு நிமிஷம் தூங்குறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தூங்கிட்டே சுட்டுருவாங்க அப்போ கடவுள் நமக்கு ஒரு பிளஸ்ட் லைஃபை கொடுத்துருக்காரு அதனால சனி உங்களை எடுக்கிறாரு சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு என் பாஸ் சொன்ன அட்வைஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களை விபி கூப்பிட்டு திட்டுறாரு இந்த எம்டிக்கு ஊரு இந்த கம்பெனில நான் தான் கிடச்சனா இந்த கம்பெனில நான் தான் கிடச்சனா என்னையே டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படி சார் சந்தோஷப்படுங்க உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் உங்களுக்கு விபிக்கே உங்களை பிடிச்சிருக்கு வெட்டிப்பையில விபிக்கு பிடிக்குமா செலக்ஷன் நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பரவாயில்ல சார் அந்த திம் வேலை செய்யலாம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கும் இந்த பிரெசண்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் தூத்துக்குடி வரைக்கும் ட்ரிப் போயிட்டு வந்தேன் ரெண்டாவது தூங்கிட்டு எந்திரிச்சு நாகப்பட்டினம் போறேன் கெத்து சார் கெத்து அடுத்த வேலை சொல்றவன் தான் உண்மையிலேயே பிஸியான ஆளு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தான் எனக்குன்னு தெரியலப்பா காலையிலே உட்காந்துருக்கேன்பா உன் எல்லாம் சேர்ந்தா உறுப்பு ஒரு சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப் கவிதை படிச்சேன் உங்களுக்கு யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள அழிக்கணும்னு முடிவு பண்ணா அவங்கள அழிக்கிறதுக்கு கஷ்டமெல்லாம் படாதீங்க நம்ம கூட ஆக்கிருக்க நம்ம கூட ஆனதுக்கு அப்புறம் ஒரு படம் அப்புறம் நம்ம கூட ஒரு நாலு பார்ட்டி அட்டன் பண்ணானா வேலை மேலக்கிற கவனம் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி மிதனராசிக்காரர்கள் தொழில் அப்படி வரும் சார் தொழில் அப்படி வரும் புக்கிங்லேயே இருப்பீங்க எந்நேரமும் புக்கிங்லேயே இருப்பீங்க கார் டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ்லாம் புக்கிங்கில் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படியே வரிசையாக புக்கிங் இப்படி காப்பி போட்டுக்கிட்டே இருப்பீங்க டீ மாஸ்டர்லாம் அப்படி கை பெண்ட் எடுக்கும் அப்படி நல்லா வேலை செய்யணும் மகாபாரத போருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நல்லா புரிஞ்சு உங்கள் கடன் அடைய போகுது தான் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருங்க உங்கள் கடன் அடைய போகுது மகாபாரத போர் ஒரு முகாமிட்டு தங்கியிருக்கீங்க இன்னைக்கு போரில் ஒரே காயம் படுத்துட்டிங்க நாளைக்கு போர்ல ரெண்டு பேரும் கொலை பண்ணி ஜெயிச்சிட்டீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சினாரியோ நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சினாரியோ ஆனா போர் டெய்லி காலையில் ஆறு இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் கண்டிப்பா உண்டு யார் வீரன் போரில் தினமும் கலந்து கொள்கிறானே அவன் வீரன் அதே போல கடவுள் உங்களுக்கு தினமும் வேலை தருவார் பத்துல ராகுவர் இருக்கார் பத்துல ஒரு பாவி இருந்தால் பத்துல ரெண்டு பாவி சார் ஆமா தான் ரெண்டு பாவி இந்த மாதிரி ஏழுல ரெண்டு பேர் இருந்தாருன்னா ரெண்டு ஒண்ணு சத்தியமா நிறைய பேருக்கு ஆசை நைன்டீன் எயிட்டிஸ்லலாம் சார் நான் பார்த்துருக்கேன் நைன்டீன் நைன்டீஸ்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டு ஏற்று வீட்டுக்காரர் ஒரு டீச்சர் ஒருத்தர் மோகன் பேர் அந்த அளவுக்கு ரெண்டு பொண்டாட்டி சார் அவர் பார்க்கும் தான் நினைப்பேன் எங்கள் ஊர் கிராமத்துக்காரங்கெல்லாம் மீஸ் எல்லாம் வச்சுட்டு வீட்டு பிள்ளையே ரெண்டு காமாட்சி தண்ணி கொண்டா சாரி ராசாதி ராசாதி தண்ணி கொண்டா இந்த மாதிரிலாம் இப்படிலாம் இருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலே அப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அவர் ஒரு ரேடியோ போட்டி வாங்கி வச்சா அந்த அம்மா உட்காந்து பாட்டு கேட்கும் முதல் மரியாதை பாட்டு கேட்டு அன்னைக்கு லவ் பண்ணுவாங்க அவங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு பொண்டாட்டியோட நீடே நாளில் சேட்டு சோப் பண்ண முடியல அவள் இஎம்ஐயும் சேர்த்து நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க என் ஒய்ஃபெல்லாம் மெசேஜ் அனுப்புறா டுமாரோ இஎம்ஐ அதுக்கு இப்போ நான் என்ன சொன்னோம் என் இஎம்ஐ கெட்டுறதோடு இல்லாமல் அவங்க எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு அதனால ரெண்டு பொண்டாட்டி இருந்தால் மட்டும் நம்ம ஒன்றும் கீழ்ச்சிட இல்லை ஸோ பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு என்ன தருவார்னா வீட்டுல இருக்க அத்தனை பேர் கடனே அடைக்கிற மாதிரி அதுக்குதான் இந்த பாயிண்ட் இப்போ சொன்னேன் வீட்டுல அம்மா வாங்கின கடன் அக்கா வாங்கின சீட்டு அப்பா அப்பா வாங்கின கடன் அப்பாவோட பென்ஷன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க ஒத்தாளா நின்று அப்படி கத்தி போட்டு அப்படி சுத்துவீங்க அப்படி சுத்தி 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 சண்டை போடுவீங்க ஒத்தாள் பத்து பேர் அடிக்கிறாயா இந்த மாதிரி பிரமாதம் பிரமாதம் ரியலி பிரமாதம் சனி சரியா வரக்கூடிய இடம் எதுனா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்களுக்குதான் பொருந்தும் சனி கொடுத்தார் எவரை தட்டுக்கு ஆள் கிடையாது ராகுவும் பத்தில் இருக்காரு பிரமாதம் அடிச்சு கலக்குங்க என்ன வேணா பண்ணுங்க போய் ஒரு கப்பல் வாங்குங்க விமானம் வாங்குங்க என்ன வேணா செய்யுங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க இந்த இந்த படம் காதலுக்கு மரியாதை படுத்துருக்கீங்களா கடைசி சீன்ல ஒரு சாவி கொடுப்பார் சிவகுமார் இந்தாங்க இந்த சாவி எடுத்து இது வாங்கிட்டு ஃப்ரீபர்டா சுத்துங்க அப்படின்னு அந்த மாதிரி உங்க கையில சாவி கொடுத்துருச்சு காலம் ஃப்ரீபர்டா சுத்தி வாங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் உங்க காட்டுல மழை சார் உங்க லைஃப் ஓஹோன்னு இருக்க போகுது பிரமாதமாக இருக்க புரிய மிதுன ராசிக்கு இந்த வருடம் கடவுள் அள்ளி தர்ற மாதிரி வேற எந்த ராசிக்கும் தரல பிரமாதம் பிரமாதம் அடுத்து என் கண்ணின் மணியான கடகராசிக்காரர்களே வணக்கம் தயவு செஞ்சு வேணாம் சார் பிளீஸ் நான் சேனலை விட்டே போயிடுவேன் அதுக்கப்புறம் வேணாம் ஜோதிடம் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை சேர்த்தனதே இந்த கடகராசி தான்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் கடகராசிக்காரர்கள் தான் நம்ம கூட்டத்திலே அதிகம் சமுதாயமே நம்மளுது நம்ம சமுதாயம் அது கடகராசி சமுதாயம் அது வேற எது நினச்சிக்க போறீங்க கடகராசி சமுதாயம் தான் ஜோதிடம் டிவி கடகராசிக்காரர்கள் உடையவர்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் ஜோதிடம் டிவினா விடாமயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் கடகராசிக்காரர்கள் வா அப்படிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கே இப்ப ஏதாவது சொரி விடுவா தர இல்லை இல்ல சத்தியமா உங்களுக்கு நல்லா தான் சொல்ல போறேன் அந்த நம்பிக்கையோட கண்டினியூ பண்ணுங்க கடகராசிக்காரர்கள்லாம் ஒன்று என்ன காட்டி பயமுறுத்துறாங்க பசங்களுக்கு சாப்பாடு உங்க பத்தியா பூச்சாண்டி அப்படின்னு அந்த மாதிரி ஆயிட்ட நான் கடகராட்சிக்காரர்கள் மனதில் ஒரு வெறுப்பு சார் சட்டம் சொல்லுவதை நான் செய்கிறேன் மனசா திட்டு சொல்லுங்க கீழே கமெண்ட்ஸ்ல கூட தைரியமா போடுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் உங்களை மேனேஜர் என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணார் உண்மையா இல்லையா வேலை விட்டு போறியா வேலை விட்டு போறியா டெய்லி கேட்டாங்களா இல்லையா நீனிமே கேட்க மாட்டேன் யாரு வன்ட்டாயா உங்களுக்கு நேரம் தெரியலன்னா ரெண்டாவது தம்பிட்டு பேசணும் அதோட நேரம் தெரியலன்னா முதல் தம்பிட்டு பேசணும் பாத்தீங்களா இல்லையா அந்த படத்துல வர மாதிரி தான் ராயன் படத்துல வர மாதிரி தான் உங்களுக்கு பிறந்த நேரமே சேர்றேன்னா ராயன் கிட்ட பேசணும் அந்த மாதிரி சனி வந்துட்டார் உங்களுக்கு மேனேஜர் தருனா சனி ரிப்ளை பண்ணுவார் யூ சார் இதுக்கு மேல உங்களுக்கு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது இத்தனை நாளாக எங்கடா இருந்தீங்க நீங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா வர்றவங்க அந்த மாதிரி சனி ஒரு பக்கம் பாடிகட் இந்த பக்கம் ராகு ஒரு பக்கம் பாடிகட் உங்களை கூட நின்று காப்பாற்றுவார் சனி கவலே போடாதீங்க அதுக்காக எவனா உங்களுக்கு அம்மான்னு கேட்காதீங்க அவ்வளவு நல்ல நேரம்லாம் ஒன்றும் வரல கொஞ்சம் அப்ப எனக்கு நல்ல நேரமே வராதா வரும் சார் சனி இப்போ திரும்ப உங்களுக்கு மேச்சத்துக்கு வரும்போது வரும் இப்போதைக்கு சனி உங்களுக்கு ஒம்போதில் வந்திருக்காரு அப்போ ஒம்பதுல சனி வந்த பாக்கியஸ்தானத்துல வந்ததால உங்களுக்கு புதிய முயற்சிகள் தொழில் போன்றவை வெற்றி பெறும் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் இல்லை ரெண்டு நாள் மேனேஜர் என்ன பண்ணுவார் மேனேஜர் கனவுல சனி பகவான் போவார் எப்படி விவருக்கு போறார் நந்தனார் படத்தில் கடைசி சீன்ல நந்தன் நம் பிரியமானவன் கோயிலுக்கு வெளியே தங்கியிருக்கிறான் நீர் சென்று கூட்டி வரும் அப்படின்னு உத்தரவு சொன்ன மாதிரி மேனேஜர் கினவுல சனி பகவான் போவார் உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி சுரேஷ் நமக்கு பிரியமானவர் ப்ரமோஷன் இல்லாமல் தவிக்கிறார் நாளையே தாரும் அப்படின்னா ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்துருவார் நாளை காலைல கூப்பிட்டவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க நீங்கள் சொல்கிறது நடக்குதோ இல்லையோ குருஜி ஆனா கேட்கறதுக்கு நல்லாரு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆனா இது புதுசா இருக்கே இது புதுசா இருக்கு கேபிஐ வந்து ரிவியூ வந்துதான் ப்ரமோஷன் வரும் அது எப்படி நாளைக்கே கொடுப்பாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி நினைச்சா நாளைக்குனாலும் ப்ரமோஷன் தான் நாளான்னைக்குனாலும் ப்ரமோஷன் தான் சார் இப்படிலாம் பேசாதீங்க சார் என்ன ஒண்ணு பண்ணுவார் அதனால நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் பறக்க போகிறது நிமி சிட்டுக்குருவி மாதிரி சுற்றி வர போறீங்க ஏன்னா குரு வேற ரிஷபத்துக்கு பதினொன்னுக்கு வர்றார் அதனால நீங்க தான் உங்க காட்டுல மழை நீங்க என்ன வேணா செய்யலாம் ஒரு ஒரு யூடியூப் வாங்கணும்னு நினைச்சிங்களா சினிமா போன கேமரா வாங்கணும்னு நினைச்சிங்களா வேணாம் அதெல்லாம் வாங்காதீங்க ஒரு ஸ்டுடியோவே வாங்கிருக்கீங்க என்ன வேணா செய்யலாம் செடி வாங்க போனேன் காடே வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய யோகம் குபேர யோகம் கோடீஸ்வர யோகம் எல்லாம் கடகராசிக்கு கிடைக்க போகிறது சார் சத்தியமா கடகராசிக்கு இவ்வளவு தூரம் நீங்க சொல்லினப்பதான் சார் கேக்குறேன் கேக்குறீங்களா இது பூசா இருக்கேன் இல்லையா இது பூத்தா இருக்குனே நல்லது வந்தா நல்லது சொல்ல போறேன் அடுத்து வர சிம்மராசி அவங்க இதே நினைச்சு பார்த்துட்டே இப்ப பேசுறேன் கடகராசி இந்த ஒரு படத்துல வடிவேல என்ன பண்ணுவாரு மொட்டை ஒருத்த வருவான் அவன் தலைமையில கை வச்சுட்டு ஒரு எஸ்கே போயிடுவாங்க அந்த மாதிரி கடகராசிக்காரங்க சிம்மராசி தலையில கையை வச்சுட்டு எஸ்கே போயிட்டீங்க இனிமே அவன் மாட்டிட்டான் அதனால கடகராசிக்காரர்கள் இனி ஜாலியா இருப்பீங்க காதலிப்பீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எட்டிலிருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிருந்த சனி இப்போ ஒம்போதுக்கு போறார் ஒன்போதுக்கு போறதுனால என்ன நடக்கும்னா குடும்பத்தில் இருந்த வறுமை ஒழியும் சார் அதெல்லாம் புரிஞ்சிங்க உலகத்துல பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த வறுமை தான் வறுமை தான் பல தீவிரவாத செயல்களுக்கு தூண்டுதலா இருக்கு வறுமை தான் பல குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு தூண்டுதலா இருக்கு வறுமை தான் எல்லாத்துக்குமே தூண்டுதலா இருக்கு இந்த வறுமை ஒழிஞ்சிருச்சுன்னா சரியாகும் ரெண்டு விதமா வறுமை ஒழியும் ஒண்ணு என்ன நம்ம உழைப்பினால் வறுமை ஒழியும் இரண்டாவது விஷயம் நாம் உழைக்க தயாரானால் இந்த வறுமை ஒழியும் ரெண்டும் தானே சார் ஒண்ணு கிடையாது உழைப்பினால் வறுமை ஒழியும்னா நீங்க ஏற்கனவே பார்த்த பிடிச்சிட்டிங்க ஒர்க் பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிறது சில பேர் பார்த்தே பிடிக்காம உட்காந்துருக்கான் இவனுக்கு சார் நல்லா புரிஞ்சுங்க இங்க இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் இது வந்து இளைஞர்கள் மனதில் எழுதிக்கீங்க இது என்னுடைய அட்வைஸ்ன்னு கூட வச்சுக்கிங்க நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் நான் எந்த ஊருக்கு போகணுன்னு எனக்கு தெரிஞ்சாதானே சார் அந்த ஊருக்கு போக முடியும் நான் திருச்சி போறேன்னா மதுரை போறேனா கொடைக்கானல் போகிறேன்னா எங்கே போறேன்னு தெரிஞ்சாதானே அந்த பஸ்ஸில் ஏறி போக முடியும் எனக்கு பஸ்ஸே தெரியலன்னா நான் எங்கே சார் போவேன் புரியுதா உங்கள் பிரச்சனை புரியுதா நீங்கள் முதல்ல பிஸ்னஸ் மேனா நீங்கள் தொழிலதிபரா இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா ஐடி உங்களுக்கு பிடிக்குமா ப்ரொடக்ஷன் பிடிக்குமா சேல்ஸ் பிடிக்குமா ஒரு பத்து லட்ச ரூபா காசு கொடுத்தா அப்படி நீங்கள் என்ன செய்ய போறீங்க உங்களால் அதை வச்சு பத்து ஆக்க முடியுமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குங்க இதான் உழைக்க தயாராகிறது இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு ஃபேஷன் ஷோ ரொம்ப பிடிக்கும் சார் ஃபேஷன் ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தி படிங்க இப்பயிலேருந்து படிங்க இந்த சனி பத்துல வந்த இந்த பீரியடு இந்த ப ஒம்போதுல வந்த இந்த பீரியடில் முதல் ஒருவரிடம் உங்களை ஷார்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க பழைய இங்கிலீஷ் பழமொழி படிச்சிருக்கீங்களா ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்பு அதன் கோடரியை ஆறு மணி நேரம் திட்டு போகிறது தான் புத்திசாலி ஏழு மணி நேரம் டைம் மரத்தை வெட்டுறதுக்கு ஏழு மணி நேரமும் லொட்டு லொட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறவங்க முட்டால் ஆறு மணி நேரம் சாணம் பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் வெட்ட தான் புத்திசாலி அந்த மாதிரி உங்க அறிவை தீட்டுங்க அதற்கெல்லாம் அருமையான நடக்கும் என்ன குருஜி அட்வைஸ் பண்ணு அட்வைஸ்னா எப்படின்னா ஒன்போது இருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்துக்கான கதவுகளை திறந்து வைப்பார் ஆனா உங்களுக்கு எது அதிர்ஷ்டம்னே உங்களுக்கு தெரிலனா லவ் பண்றதுக்கான நல்ல நேரம் லவ் பண்ற பொண்ணே யாரு நீங்க கண்டுபிடிக்கணும்னா சனிக்கு வேற வேலை இல்லையா உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுக்குறது அவருக்கு வேலை செலக்சன் நீங்க தான் சக்சஸ் பண்ணி விடுவார் அவ்வளவுதான் ஆக கடகராசிக்காரர்கள் கண்ணும் கருத்து கொடுப்பார்கள் படம் எடுப்பீங்க ஒலி ஒலி சித்திரங்கள்லாம் நல்லா வரும் ஓஹோன்னு இருக்க போறீங்க கடகராசிக்காரர்கள் காட்டில் மழை அடுத்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு சிரிப்பாக சிரிக்குதுன்னா அது சிம்மராசிக்காரர்கள் தான் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் ரெண்டுல கேது எட்டுல ராகு ஒரு பக்கம் சர்ப்பதோஷம் இந்த பக்கம் ஏழுல இருந்த சனி இப்ப எட்டுக்கு போயிட்டாரு எட்டுக்கு போ அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி சரி ராயப்பா வேற ஏதாவது வழி இருக்கா இந்த பக்கம் ரிஷபத்துக்கு குரு வந்துட்டார் பத்துல குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் சார் நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க சிம்ம இதை விட ஒரு மோசமான வருடம் என்பது இருக்காது சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டரை வருடத்தை போல ஒரு கொடூரமான வருடம் என்பது இருக்காது இந்த வருடம் வேலை போகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழப்பு ஏற்படும் சில பேர் வந்து அதான் சொல்றேன் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உட்பாயசாய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்களே போட்டுருக்கீங்க வாயால் சொல்ல விரும்பலை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜேபிடி திருடர்களிடம் பரிசை கொடுப்பது வீட்டு நெருப்பு பிடித்து பணத்தை இழப்பது போலீஸ்காரிடம் சிக்கி அடி வாங்குவது நண்பர்களால் ஏமாற்றப்படுவது இந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் எழுதிங்க எல்லாத்தையும் டிக்மார் போட்டுங்க எல்லாத்தையும் சனி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வைப்பார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி ஏற்கனவே சர்ப்பதோஷம் சனியுடன் சேர்ந்த ராகு மோசமான மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார் சிம்மராசிக்காரர்களுக்கு இதை போன்ற ஒரு சரித்திர மோசமான நேரம் என்பது இருக்கவே இருக்காது இந்த எந்த எத்தனை ஜோதிடர் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல நான் தைரியமா சொல்றேன் பத்திலே குரு வந்தால் பதவி பெரிய போகும் சிம்மராசிக்காரர்கள் கமண்டில் தைரியமா போடலாம் இந்த அடுத்த வருடத்துக்கு அப்புறம் வேலை போகும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் குருஜி இதுக்கான பலன் பார்க்க வந்தேன் பலன் பார்க்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஜோதிடம் டிவி ஏன் இப்பயே இது வெளியிடுதுன்னா மார்ச் மாதம் சனி இப்படி வரப்போறாருன்னு தெரிஞ்சுதுன்னா எப்படி குளிர்காரத்திற்காக இரும்புகள் உணவை சேர்த்து கொள்கிறதோ அதே போல பணத்தை சேர்த்த ஆரம்பிங்க உங்களுக்கு வேலை வேலையில உங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வருது இந்த வேலை அப்படின்னா அது இல்லாமல் சைடில் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கிட்டு ஒரு கடை ஏதோ ஒரு கடை வெக்கம் பார்க்காம ஏதோ ஒரு கடை அந்த கடை போட்டு அது மூலிமா டெய்லி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிட்டேன்னா புழைச்சிக்கலாம் ஆர் அதர்வைஸ் வறுமை என்னும் படுகொடியில் விழுவீர்கள் வறுமை இந்த வறுமை உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது எட்டுல இருக்கக்கூடிய சனி தர்ற முதல் பிராப்ளம் தரிதிரம் எட்டுல இருக்கக்கூடிய சனி தரக்கூடிய முதல் பிராப்ளம் கடங்காரம் வீட்டு நிக்கிறது நிற்கிறது நான் உங்களை வந்து பயமுறுத்தலை பட் ஆனா கடங்காரர்கள் தொந்தரவு அதிகமாகும் செய்த தவறுகளுக்கான தண்டனை நீங்கள் பெறுவீர்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை பெறுவீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இதை விட கேவலமான ஒரு நேரம் என்பது உலகத்தில் இருக்காது விருதே இதே மாதிரிதான் ஒவ்வொரு வருடமும் எனக்கு இருக்கு இதுல மட்டும் என்ன புதுசா அப்படிலாம் சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் மோசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவு நீங்கள் மேக்கப் பண்ணியிருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மோசமான நேரமாக இருக்கும் அதனால நான் சொல்ல விரும்பலை நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிடணும் ஐயப்பனை கும்பிடணும் அதே மாதிரி வந்து சனி பகவானுடைய பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயில் சென் சென்னையில் இருக்கு அங்கே போகணும் இல்லை திருநெல்வாறு போகணும் அந்த மாதிரி சனீஸ்வரனுடைய கோயில்களுக்கு சென்று சனியே கதின்னு ரெண்டரை வருஷம் கிடக்கணும் ரெண்டரை வருஷமும் அன்னதானம் செய்வது சிவனேன்னு இருக்கிறது சுத்த சந்நியாசம் வாங்கிக்கிறது ஆபத் சந்நியாசம்னு பெரிய எது மேலேயும் பற்றெற்று டெய்லி பூஜை சாமி மேல ஏதாவது பேசினாங்கன்னா கம்மன் வாய் திறக்கவே கூடாது என்ன திட்டினாலும் வாயத்தரக்கூடாது மிக மோசமான நேரம் குடும்பத்தின் மேல் அக்கறை இருந்தால் பொறுமையையும் அமைதியும் கடைபிடிப்பது நலம் சோ இதுக்கு பரிகாரம் இது ஒன்னுதான் சிம்மராசிக்காரர்கள் சீக்கிரமே என்னை சந்திப்பீர்கள் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே சனி சனியுடன் சேர்ந்த ராகு ஏற்கனவே ராகு ஏழில் உட்காந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார் உங்களுக்கு கன்னிராசிக்கு பல விஷயங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்படியே ஒரு ஜாலியாக போக்குவரத்து தான் போயிட்டு இருந்தேன் நிறைய சார் வசதிக்கு என்ன வாங்க நான் என்ன மீனிங்கில் சொல்றேன்னா அந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழில் ராகு இருக்கிறதுனால சும்மனா ஒரு போன்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் புரிய பெரிய வைஸ் பிரசிடண்டா இருப்பார் சார் அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் பேரை கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க உடனே ஒரு ஆ கூப்பிடுறாங்க அப்படிம்பாங்க உடனே அந்த பக்கத்துல நம்ம சொல்லணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கணும் தங்கி தங்கி அபின் கட் பண்ணிட்டு அவர் போய் வாங்குவார் இதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படின்னா அவனுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு பொண்ணு தேவை தான் அடிக்கடி சொல்லுவாங்க என்னென்னா ஒரு பெண்ணுக்கு ஆண் இல்லாமல் இருந்துடலாம் சார் பெண்ணுக்கு ஆண் இந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க என்னைக்காவது உங்களுடைய கேள்பண்டர் ஃபோன் பண்ணி நான் இதை பண்ணிவிட்டேன் அதை பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்று வா பா சூப்பர் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்களா இல்லை என்னைக்காவது அது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்களை கேட்பாங்க கார் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வேறு ஆகிடுச்சு இன்னைக்கு போய் லைசன்ஸு ரினியூவ் பண்ணிட்டு இருந்து இந்த மாதிரி எதாவது வேலை கொடுப்பாங்க ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கேட்டுட்டே இருக்கீங்க புரியுதா இன்னைக்கு நான் மனோசாரை சந்திச்சேன் சோதி நிமிட நம்மளை கூப்பிடலான்னு இருக்காங்க இதை நான் பண்ணட்டுமா உங்களால கேட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்களால பண்ணாம இருக்க முடியாது உடனே அவங்க வந்து ஆஹ் பண்ணலாமே ஆனா அதுக்கு முன்னாடி இதையும் கேட்டு அவங்க ஒன்னு சொன்னா ஆஹ் அப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இது எல்லாமே இவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அந்த அம்மாட்ட சொல்லி கேட்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பு குணம் பெண்ணுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படியே அந்த அந்த ஷூட்லயே அப்படியே இருக்கணும் இதுல என்ன சனி வந்து உக்காந்துட்டா சனியும் முடிச்சவ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஐந்து கூடிய சனி ஆனா ஆறு கூடியவனும் அவன் தான் இருந்தாலும் அவன் ஏழுல வந்து உக்காந்து எந்த மாதிரியான பிரச்சனைல உண்டு போனோன்னா தான் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நீங்க யார் யாருக்கெல்லாம் பண்ண அனுப்பிச்சிங்க நீங்க என்னெல்லாம் போக்குவரத்து பண்ணீங்கல்லாம் மாட்டுவீங்க அப்ப நீங்க வந்து ஏதாவது தெரியாம ஏதாவது செலவுகள் உங்க வாய்ப்புக்கு தெரியாம பண்றதா இருந்தா சிவனேன்னு இருக்கிறது உங்களுக்கு நல்லது மாட்டிப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் ஒய்ஃபினுடைய கடுமையான பரிசோதனைக்கு உள்ளாவீர்கள் இப்போ நிறைய பேரோட ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பைரவர்னு வச்சுங்க அந்த பைரவரோட மோத்தமான பைரவரா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க அவர் வருவார் அங்க தெரு மொழியில பார்ட்டிக்கு பாட்டிக்கு தானே போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது என்ன ஒரு சக்தி இவ்வளவு தூரத்துல கண்டுபிடிக்கிறாயா அந்த மாதிரிலாம் நீங்க மறைக்கிறதா நினச்சி மாட்டிப்பீங்க அது அது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கவிதை கூட படிச்சிருக்கேன் உயிரே நீ இல்லைன்னா நான் இறந்துருவேன் உயிரே உயிரே குடிச்சிருக்கியா அடுத்த மெசேஜ் வரும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா ஏன்னா திடீர்னு நாலு மெசேஜ் கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்லடா அந்த மாதிரி வாண்டடா மாட்டிக்குவீங்க நீங்க சில பேர் அதை சரியா சமாளிக்க போய் ஏதோ ஒன்னு மாட்டிக்கிறது கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டி வருடம் ஆனால் ஏழில் இருக்கக்கூடிய சனி எதை திருவார் என்றார் வெளிநாட்டு பயணங்களுக்கு திருவார் குளிர் பிரதேசங்களுக்கு செல்வார் நீங்க நீங்க போனீங்கன்னா குளிர் பிரதேசம் தான் அப்படியே ஜில்மாங்கே ஜில் ஜில்னு இருப்பீங்க கனடா ஒன்டேரியோ அந்த மாதிரிலாம் போவீங்க அப்படியே சுவிட்சர்லாந்து அந்த மாதிரிலாம் போயிட்டு ஜில்லுன்னு மைனஸில் இருக்கிற நாடுகளாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி ஒரு வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது உங்க ஒய்ஃபை கூட்டு போவீங்க ஒரு கொள்ளை நீலா இங்கு சொல்லாத இடம் கூட உங்களுக்கு மட்டும் தான் கொள்ளுறோம் அது ஒரு நேர் கூட கேட்டிருந்தார் கன்னிராசிக்காரர்கள் வந்தாலே இதை பத்தி பேசார் நானா சார் பேர் வச்சேன் மனசார் தட்டு சார் ஏதோ ஒரு சித்தர் பர்டிகுலரா உங்களுக்கு மட்டும் கன்னிராசினியா சார் பேர் வைக்கணும் உங்களுக்கு ஒரு நாடி அதிகம் அதனால உங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க விருட்சிகம்னு பேர் வச்சிருக்காங்க தேழு படத்தை போட்டு விட்டுருக்கான் அவளவு எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் நினைச்சு பாருங்க கடகம்னு போட்டு நண்டு படத்தை போட்டு விட்டுருக்கான் அவர் பெரிய சிஓவா பாரு அவர் லோகோ நண்டு ஆனா உங்களுக்கு லோகோ ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு லவ் அப்படி இறைவன் உங்களை தானே வச்சிருக்காரு நினைச்சு பாருங்க கன்னி லக்னத்துக்காரங்க மீன லக்னத்துக்கு நான் என்னையும் சேர்த்தேன்னு சொல்றேன் மீன லக்னத்துக்காரங்க கன்னி லக்னத்துக்காரங்க மிதுன லக்னத்துக்காரங்க தனுசு லக்னத்துக்காரங்க இந்த நாலு லக்னத்துக்காரங்களுக்கும் தீபாவள்ட்டா கணவருக்கு இரண்டு மனைவிகளை பிரசன்டேஷனா கொடுக்குறாரு வச்சுக்கோ சில பேருக்கிட்டே ஆயிருது சில பேர் அப்படியே ஊருட்டிக்கிட்டே ஓட்டுறான் எனிவே இந்த பிளச்சிங் வேற எந்த லக்னத்துக்காகண்டா இதெல்லாம் இந்த பெருமையா இதெல்லாம் கடமை அந்த மாதிரி ஏழு இருக்கக்கூடிய சனி திருமணத்தை செய்து வைப்பார் அது காதல் திருமணம்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லவ் லவ் கம் அரேஞ்சுடு காதல் திருமணம் முக்கியமாக பிடிக்கும் இதெல்லாம் வந்து சனி தரும் அதிசய படங்கள் அதே மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய சனி வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குற மாதிரி வேற புதிய நண்பர்களை உருவாக்கி தருவார் புதிய நண்பர் சார் உங்கள் வாழ்க்கை எங்கேருந்து தடமாறுதுன்னு கன்னி கன்னிராசிக்காரர்களே உங்களுக்காக சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு கழிப்புடனே ஒரு ஜாலியாக ஃபன்னாக இன்னைக்கு நாள் சண்டே இன்னைக்கு காலையில் மொபைல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் நம்ம வந்து கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டு மதியானமாக மொபைல் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு நைட்டு படத்துக்கு போகலாம் ப்ளீஸ் இப்படி எவனாவது ஒரு வெட்டு பேசணும்னா அவங்க பேசலாம் கேட்காதீங்க இங்கே பாருங்க பெரிய பெரிய மனிதர்கள்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற நேரமும் அதே சண்டே தான் நீங்கள் யாரேனும் காலையில் சென்று சந்திக்க சென்றிருந்தால் நிச்சயம் செல்லாதவர்கள் அவர்கள் உங்களை விட ஒரு பெரிய ஆளை சந்திக்க நிச்சயம் அவர்களை விட பெரிய ஆளை சந்திக்க அதே காலை வேலையை சென்று இருப்பார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க நீங்கள் நல்லா பிஸியாக பாருங்கள் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எல்லா விஐபி மீட்டிங்ஸும் முடிஞ்சிருக்கும் காரணம் என்னன்னா அவர்கள் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் நம்ம தான் இந்த மாதிரி புதுசும் அப்படியே பெரிய இராணுவ வீணை ரெண்டு மூணு பீரங்கி நெஞ்சில் சுட்டுச்சு நீங்கள் டயர்டாகி படுத்துக்கிட்டீங்க ஒன்றும் கிடையாது சார் ஸோ இந்த மாதிரியான பாலிசிஸ்லேருந்துலாம் கொஞ்சம் வெளியுவாங்க சண்டேஸ்னா என்ன சண்டே அப்படிங்கிறது என்ன பெரும்பாலும் உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு வரை உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை இறந்தே பிறக்கிறது சனிக்கிழமை இரவு வரை உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை இறந்தே பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமையின் மகிமை அறிந்தவர்களுக்கு இங்க எத்தனை பேர் இருக்காங்க கிடையாது சார் ஒரு தன்னைத்தானே நோக்கிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப எதை பத்தி போறோம் ஒய்ஃபோட டிஸ்கஸ் நம்ம முன்னேற்றத்தை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி பேசுற நாள் அந்த நாள் சோ அந்த ஏழு இருக்க சனி அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தருவார் இந்த வருடம் தருவார் பிளான் பண்ணுங்க இன்னைக்காவது பிளான் பண்ணுங்க ஒய்ஃப் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்ம இப்போ ஒரு இது பண்ணுறோம் நம்மளே பில்டர் ஆனால் என்ன தப்பு இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ஐடியா வந்தது சார் நாயன் இந்த பணத்தை எப்படி வச்சிருக்க கூடாது இதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாமே இதுக்கு பதில் அப்படி பண்ணலாமே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் லைஃப்பில் ஜெயிச்சிருக்கீங்க சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் வெட்டிப்பேய சொல்லுவான் ஆஃப் பண்ணிடுங்க ஃபோனை ஆஃப் பண்ணிருக்கீங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு என்ன செஞ்சுருங்க நம்ம அப்படியே நம்ம கோடிக்கோடியாக சம்பாதிச்சிட்டோம் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் சார் திடீர்னு ஒரு ஃபோன் வரலாம் இச்சிக்கோ இச்சியேன்னு ஒரு டெக்னிக் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் சார் அந்த வாய்ப்புக்காக காத்துருங்க அதுதான் அதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அங்கதான் இருக்கு மனோசாரை சந்திக்காத வரைக்கும் ஜோதிடம் டிவின்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஜோதிடம் டிவி கிடைச்சதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் கிடைச்சிருக்கீங்க நான் காத்திருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு கிடைச்சது அந்த மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கிங்க வாழ்க்கையில காத்துருங்க உங்க லைஃபுக்காக காத்துருங்க அப்புறமா புலன்களை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது அதெல்லாம் வயசுக்கு மேல பாத்துக்கலாம் இப்போ புலன்களை என்ன வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுத்திட்டு இருக்கிறவங்க தான் அதேமாரி அப்போ ஏழில் இருக்கக்கூடிய போது சனி என்ன பண்ணுவார் லைஃப் பிளானிங்கை உண்டாக்கி தருவார் இப்போ சண்டேஸில் உங்களுக்கு கிடைக்கிற லெஷர் டைம்ஸில் பெரிய பெரிய விஐபிகளோட படகுங்க பெரிய பெரிய ஆட்களோட அவங்கள சென்று சந்திங்க சார் வணக்கம் சார் இந்த பக்கம் வந்தேன் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் சார் ஒரு ரோஜா ஒரு பூங்கத்து கொடுத்து சார் வீட்டில் அப்பா பண்ணலாம் நல்லா இருக்காங்களா எதாவது வேணுமா சார் வேலை இருக்கா சார் எதாவது ஹெல்ப் பண்ணுமா சார் கேட்டுவாங்க அப்பப்போ அப்பப்போ பேசிட்டே இருங்க திடீர்னு ஒரு உதவி நமக்கு தேவைப்படும் போது அவங்க நம்ம உதவி பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு விஐபி தெரியுங்கிறதுக்காகவே அவங்கள கரெக்டாக டைமுக்கு மட்டும் சார் இந்த நேரத்துக்கு மட்டும் எனக்கு பண உதவி எப்படி எவன் தருவான் எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான் பழக்க வழக்கம்ங்கிறது அப்படி ஜென்ரலாக அப்படி ஜாலியா இருக்கணும் எல்லாம் கத்துக்குங்க கன்னிராசிக்காரர்கள் ஏழில் இருக்கக்கூடியவர்கள் சரித்திரம் படைப்பீர்கள் மிக அற்புதமான நேரம் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவோட சனி சேர்ந்ததால் புத்தி மட்டும் கொஞ்சம் தடுமாறும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்ன குடிப்பழக்கம் வரும் உங்களுக்கு போகத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வாட்ஸ்அப்பு அதெல்லாம் வரும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நான் அதுக்கு தான் நேரம் அட்வைஸ் பண்ணேன் ஒய்ஃபோட உட்காந்து பேமிலியா என்ன பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த வருஷம் நம்ம வந்து பத்து பவுன் நகை சேர்த்துணும் அதுக்கு மாசம் எவ்வளோ ஒதுக்கி வைக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் டெய்லி வர்ற காசுல என்ன சீட்டு போடலாம் இப்படி யோசிக்கினா உடுப்படலாம் ரைட்டா ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு திறந்திருக்கிறது அடுத்த இரண்டரை வருடம் நீங்க தொழிலதிபர ஆக போறீங்களா இல்லை நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வேலை ஐயோ இவர் பர்ச்சேஸில் போய் போடுற ஆர்டரை ரீஆர்டர் போட போகிறார் டெய்லி காலைல போவார் ரீஆர்டர் போடுவார் உட்காந்து போவார் அப்புறம் மத்தியானமாக லஞ்ச் ஒரு சாப்பிடுவார் திரும்ப வருவார் ஒரு ரீஆர்டர் போடுவார் உட்காந்து ஒரு ரெண்டு பேர் பிரிண்ட் அவுட் வரும் அதை எடுத்து கொண்டு போய் கொடுப்பார் அப்புறமா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார் இது ஒரு டயர்டாகிடுச்சி இருக்கு இப்போ ஒரு டயர்டாகி சாட்டர்டே ஒரு ஒர்க் ஒர்க் ஒரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன் ஆமாம் பெரிய வீர் அலெக்சாண்டர் ஒரு முந்நூறு பேரை ஜெயிச்சுட்டு வட்டிங்க உங்களை நீங்களே மிகப்படுத்திக்காதீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க பிஸ்னஸ் காத்திருக்கிறது உங்களுக்காக சரியா அடுத்த துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டிலே சனி ஆறாம் வீட்டிலே சனி சாரி அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறுல சனி ஆறுல சனினா என்னன்னா இந்த ஆறுல இருக்கக்கூடிய சனி வந்து புதிய வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவார் வேலையே இல்லை சார் நான் வந்து வேலைக்கே போல நான் எங்கேயுமே வேலைக்கு போறதே இல்லை எனக்கு என்னமோ தெரியல எங்க போனாலும் என்ன வந்து அனுப்பி விட்டுறாங்க அது போன்ற அமைப்பு இருக்கலாம் துளாராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கும் இந்த இரண்டரை வருடமும் ஆனால் ஆறில் இருக்கிற சனினால புதிய எதிரிகள் சத்துருக்கள் போன்றவர்கள் உருவாவார்கள் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை உருவாகும் இதான் இதில் இருக்க ப்ராப்ளமே புதிய எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உருவா உருவாவார்கள் அவர்களை எதிர்கொள்வதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆறில் இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்த சனிங்கிறதுனால சனி ஐந்தில் இருக்கிற வரைக்கும் ஓஹோன்னு இருந்தது நல்லா இருந்தது பணம் வரவு வந்தது நல்லா சம்பாதிச்சிங்க அது எப்படி சம்பாதிச்சிங்கிறது வேற விஷயம் பட் ஆனால் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிச்சிங்க எப்படி சம்பாதிச்சிங்க மீன்ஸ் உங்களுக்கு மனைவியுடைய உங்களுக்கு சொத்துலேருந்து பாகம் வந்திருக்கும் உங்கள் அண்ணா தம்பியோட பாகம் எப்படியோ ஒன்று வருமானம் நீங்கள் தான் சம்பாதிக்கணும்னா எப்போ ஒரு வந்துச்சு ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த சோர்ஸ் இந்த இப்போ ஒரு ஒரு செடி இருக்குது அதோட வேர் இருக்குதுன்னா இந்த வேர் வழியாக அந்த தண்ணி வருது அந்த செடி உயிர் வாழுதுன்னு இருக்கு இல்லையா அந்த வேர் எல்லாம் நறுக்கி விட்டுருவாங்க தான் பிரச்சனை அந்த சோர்ஸ் கட்டாயிடும் வாய்ப்புகளை தேட வேண்டும் துளாராசிக்காரர்களுக்கு ஆறு இருக்கக்கூடிய சனி சத்துரு ஜெயத்தையும் தருவார் சத்துருக்களையும் உண்டாக்குவார் சனி எப்படி உங்களுக்கு பலன்களை தருவார் என்றால் ஒரு போர்க்களத்தை உருவாக்கி தந்து கையில் வாழையும் தந்து உங்களை அந்த போரிலே சண்டையிட சொல்லுவார் நீ ஆக்டிவா சண்டை போட்டீங்கன்னா உங்க கோடு நின்று உங்களை ஜெயிக்க வைப்பார் அதர்வைஸ் உங்களுக்கு அத்தனை பேரை எதிரியாக்கி அவங்க அத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்கு குத்திடுவாங்க அவ்வளோதான் இது ஒரு பேட்டில் ஃபைட் மாதிரி தான் கடன் பிரச்சனைகள்லாம் அதிகமாக கொடுத்து உங்களை அதிகமாக ஓட வைப்பார் டெஸ்டிங் பண்ணுவார் நான் எப்படி மிதுன ராசிக்கு சொன்னேன் அந்த மாதிரி உங்களை டெஸ்டிங் பண்ணுவார் டெஸ்டிங் பண்ணுவார்னா என்ன அப்படின்னா ஓட்ரியா இல்லையா ஓட்ரியா இல்லையா மரியாதையா நீயே ஓடிடு இல்லைன்னா காலை உடச்சி ஓட வைப்பேன் உங்களை ஒன்றும் கொடூரமாக கஷ்டப்படுத்துவார் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவார் அவர் நல்லபடியாக சொல்லும்போது நல்லபடியாக கேளுங்க சரியா அவர் படத்தில் சொல்லுவாங்க அர்னால்டு சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்னோட ஒர்க் அவுட்ஸில் பதினஞ்சு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு ஒரு அவுட் வரைக்கும் என் கையில் தெம்பு போயிடும் ஆனால் நான் கீழே வைக்க மாட்டேன் வெயிட்ட அடுத்த மூணு கோட் அவுட் பண்றதுதான் எனக்கு மசில் கெய்னிங்னு நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவார் இதை நான் இந்த நேரத்தில் ஏன் சொல்றேன்னா உங்களை துளாராசிக்காரர்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்து டயர்டாக்குவார் டயர்டாக்குனதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து இன்னும் டார்கெட் அச்சீவ் ஆகல ஆகலை அப்படின்னு எந்திரிச்சு ஒர்க் பண்றீங்க பாத்தீங்களா அது வெரி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு மணிக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டு சந்தோஷமாக ஒய்ஃப் மட்டியில் படுங்க முடிச்சிட்டேன் இன்னைக்கு வேலை முடிச்சிட்டேன் சார் எத்தனையோ நாள் நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பெருமையாக சொல்கிறேன் எத்தனையோ நாள் இதை பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்த நினைக்கணும்னா ஜூட் ஜெயிச்சு காட்டணும் அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும் அதுக்குரிய நண்பர்களை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும் ஆறில் இருக்கிற சனி உங்களுக்கு பலவிதமான எதிரிகளை தரட்டும் சார் தரட்டும் சென்னாய்கள் எத்தனை பேர் வேணாலும் உங்களை சுற்றி இருக்கட்டும் சிங்கம் என்றும் சிங்கம் தான் நீங்கள் சிங்கம் உங்களால் ஜெயிக்க முடியும் ஜோதிடம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி சாதாரண நாளாக இருக்க முடியும் வந்து ஒரு மிகப்பெரிய இது வெறும் நினைப்பா மட்டுமே வச்சுக்காம அந்த மூத்தவர்களின் அனுபவ நிலக்கரிகளை வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய எரிபொருள் நீங்க நெருப்பு ஆனா அந்த நெருப்பு எரி என்ன தேவை மூத்தவர்களின் அனுபவ நிலக்கரி தேவை நான் அடிக்கடி சொல்வேன் மூத்தவர்களுடைய அனுபவ நிலக்கரி அவர்களால் நிலக்கரிகள் மூத்தவர்கள் அவர்களுடைய நிலக்கரிகளை வாங்கி போட்டுட்டு எரிஞ்சு பாருங்க இருவீங்க சோ அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஆறுல இருக்கக்கூடிய சனி கடன்களை உண்டு பண்ணணும்னு நான் சொன்னதுனால கடன் வாங்கி பிசினஸ் பண்றது வட்டிக்கு அட்டிகை வாங்கி என்ன சொல்லுவாங்கல்ல வட்டிக்கு அட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணி கடைசியா அட்டிகை வித்துவிட்டு வட்டி தான் கட்டினா வட்டிக்கு வாங்கி தொழிலெலாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத காலம் எனக்கு சொல்லி தந்தது அந்த அனுபவத்தை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன் உங்க கையில காசு இருந்தா பண்ணுங்க இல்லைனா பண்ணாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பிசினஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் சேவிங்கை வைத்து ஒன்று தொடங்குங்கள் வைத்திருக்கும் சே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடை இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு சேர் வாங்கி போடுங்க அது சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி வாங்கி போடுங்க அது சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் வாங்கி போடுங்க அப்படி ஒன்னுன்னா வாங்கி போடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க போகும்போது ஒரு பத்து லட்சம் ரூபாய் எடுத்து லோன் போட்டு அப்படி ஃபுல் அம்யூனிட்டி செட்டப்போட போவாங்க அது ஊத்தி மூடிக்குச்சுன்னா இந்த பத்து லட்சமும் போச்சு ஸோ அப்படி பண்ணாதீங்க ஸோ அந்த துளாராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும் பழைய விஷயங்கள் எல்லாம் மீண்டும் தொடரும் அதனால நண்பர்கள் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் நல்ல பாதையில் போகிறது உங்களுக்கு நல்லது அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் ராசிக்காரர்கள் என்னுடைய நேயர்கள் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு ஒருத்தர் சொன்னாராம் அவரோட மனைவியிட்ட உனக்கு தெரியுமா இவர் பாரு டிவிலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி யூடியூபர்லாம் ஃபேமஸ் அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா நான் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீ வேணா அவர்கிட்ட நான் விருச்சிக ராசின்னு சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க கடகராசிக்காரங்க எப்படி எனக்கு எதிரான சங்கமோ அது மாதிரி பாசிட்டிவான சங்கம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது நேரம் ஐந்திலே சனி பிரமாதம் 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 அஞ்சில சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இந்த மார்ச் மார்ச்சுக்கு முன்னாடி இருந்தேன் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கும் உங்கள் காட்டில் மலசர் ஓஹோன்னு இருப்பீங்க இப்படி அப்படிலாம் கிடையாது இப்படி அப்படிலாம் கிடையாது அப்படி சும்மா சொல்லக்கூடாது ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகிறது இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்க போகுது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் சொத்து எல்லாம் தாறுமாறா சேரும் சனி வந்து ராகுவோடு சேர்ந்த சனிங்கிறதுனால அள்ளி கொடுப்பார் ஒரு ஒரு கிரவுண்டு வாங்க போவீங்க ஒரு ஏக்கரை வாங்கி வைங்க ஏன்னா ஒரு ஏக்கரா போடு நூறு ஏக்கராமே நம்மளே வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணுவார் உங்களை வந்து அப்படியே ஆக்குவார் சோ இந்த பக்கம் ஏழில் குரு அதனால கணவருடன் உங்களுக்கு இணக்கம் மனைவியுடன் இணக்கம் சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள்ல மாட்டி டைவர் சிரிக்கலாம் போனவங்க எல்லாம் இருக்காங்க இந்த ராசி அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருந்தது ஏன்னா ராகுப்படுத்திய பாடு ஆனா அது எல்லாம் சரியாகி இப்போ கணவருடன் சேர்ந்து சந்தோஷமா இணைந்து வாழ் வாழக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் ஒரு குழந்தை இருக்கிறதோ அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை கண்டிப்பா பிறக்கும் எழுதி வச்சுக்கோங்க அஞ்சுல இருக்கக்கூடிய சனி குழந்தை கொடுப்பார் ஆண் குழந்தை தான் கொடுப்பார் அவர் சனியை போலவே ஒரு நீதிமானாக பிறப்பான் இது நடந்தே தீரும் அதே மாதிரி சனி ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ஐந்து ஆறு ஏழை பாக்குறார் ஏழை அதே சனி பாக்குறதுனால கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அலைச்சல்கள் போன்றவை ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதே சனி வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு பார்ப்பதால் மாமனார் இருப்பவர்கள் மாமனாரை மறந்துடலாம் அந்த மாதிரி மாமனார் ரொம்ப பாடாப்படுத்தும் அடுத்து வந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால பேச்சு ரொம்ப மோசமான இருக்கும் மோசமான படக் படக்குன்னு இருக்கும் அப்புறம் என்ன மாணவுக்கு இங்கே வந்தீரு அப்படின்னே படக்குன்னே கேட்டிருக்கீங்க ஜென்ரலாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அந்த துடுக்கு தரம்னு சொல்லுவாங்கள்ல அது அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா ராசியில் தேள் இருக்கிறதுனால தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட ஒரு தப்பு பண்ணுறதும் ஒன்று தான் நான் நம்ம வந்து நமக்களே நம்மளே ஒரு அலாரம் மாதிரி ரிமைண்டர் மாதிரி போட்டு மண்டியில் வச்சுக்கிறதும் ஒன்று தான் ஒவ்வொரு டைமும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படி பண்ண வந்தானே இப்படி பண்ண வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை கேட்டு கேட்டு நீங்கள் ஞான நிலைக்கு போயிருவீங்க அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எப்படி நான் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை போங்க ஜாலியாக இருங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்றுமே இல்லை அடுத்த ரெண்டரை வருஷமும் கார் வாங்குங்கோ ஏரோப்ளைன் வாங்குங்கோ கப்பல் வாங்குங்கோ என்ன வேணா வாங்குங்கோ உங்க காட்டுல மழை சார் பத்து வீடு வாங்குவீங்க இருபத்தஞ்சு கல்யாண மண்டபம் வாங்குவீங்க ஒரு முப்பத்தஞ்சு லேண்ட் வாங்குவீங்க ஒரு நாற்பத்தஞ்சு கார் வாங்குவீங்க அதெல்லாம் கம்மி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பண்ணக்கூடாதது என்ன பண்ணக்கூடாதது வீட்டுக்குள்ள ஒரு பெண் சகவாசம் வரும் ராகு ஐந்தில் இருப்பதால் அவர்களை வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாது கூடாது அவர்கள் பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் வேற்று மதத்தவர் வேற்று சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பாங்க வெல் வெல்விஷர் மாதிரி வீட்டுக்குள்ளே வருவாங்க அவங்களை வீட்டுக்குள்ள வராமல் இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும் அவங்க வருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க திருச்சிகராசிக்காரர்கள் பெண் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கங்க ராகுனா பெண் ராகுவோட சனி சேரும் பொழுது மர்மமான முறையில் உங்களுக்கே தெரியாம ஒரு பெண்ணுடைய கைடன்ஸ் வேண்டவே வேண்டாம் அதுக்கு பதிலாக அவங்களோட கணவர் அதாவது சித்தி மாதிரி நான் உங்களை நினைக்கிறேன்னு ஒரு பெண்ணிட்ட சொன்னீங்கன்னா சித்தப்பா மாதிரி நினைக்கிறேன் அவங்க கணவர்கிட்ட போய் பழகுங்க அவர் சொல்லிட்டு அட்வைஸ் அது கேட்டுக்கோங்க ஸோ அதனால பெண்ணினால் ஆபத்து வரும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நாலில் சனி நாலில் சனின்னா என்ன ஏற்படும்னா கேரக்டர் டிஃபமேஷன் டிஃபமேஷனாக அது என்ன சொல்லுவாங்க டிஃபேம் டிஃபேம் பண்றது எல்லாம் ஏற்படும் சோ யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது ஹாய் டர்லிங் அனுப்புறது இதெல்லாம் நடக்கும் சோ தேவையில்லாதவங்கள்கிட்ட மொபைல் நம்பரை கொடுக்காதீங்க தேவையில்லாதவங்கள்ட்ட பேசாதீங்க தேவையில்லாத எந்த பழக்கமும் உங்களுக்கு வேண்டாம் நாளில் இருக்கு ஒரு தென்னால் கௌரவமாக ஐம்பது வயசு ஆச்சு கௌரவமா வாழ்ந்திருப்பாங்க சும்மா ஒரு ஜாலிக்காக என்ன பண்ணுவாங்க ஹாய் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு ப்ராப்ளம் எடுத்து மீடியாக்கெல்லாம் போய் உங்களை போட்டு கிழிச்சு உங்களை தொங்க விட்டுருவாங்க அதனால எங்கே எந்த புத்துல எந்த பாம்பு பாம்புன்னே உங்களுக்கு தெரியாது பேசும்போது பெண்களிடத்தில் பேசும்போது கண்களை கவனித்து பேசுங்கள் பெண்களிடத்தில் பேசவே பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய சனி அதே நேரத்துல நாளில் இருக்கக்கூடிய சனி நாலு அஞ்சு ஆறை பார்க்கறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி புதிய கடன் கடன்கள் ஏதாவது இயமையை ரொம்ப நாளா பிரச்சனை வீட்டு கடன் அடையவே இல்லை ஜாமீன் கையெழுத்து அது மாதிரி சம்திங் எதெல்லாம் நீங்க வந்து அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அடைச்சிருக்கீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இழந்ததை மீட்டுவீங்க இப்போ வந்து ஜுவல் லோன் வந்து பிளட்ஜ் பண்ணியிருந்தோம் ஜுவல் லோனை மீட்டணும் மீட்டுருவீங்க அதே மாதிரி லேண்டு அடமானம் வச்சிருந்தோம் எடுத்துருவீங்க எதெல்லாம் நீங்க வந்து குடும்பத்திற்கு கஷ்டங்களை தந்த விஷயமா இருக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டா பணம் கட்டாதனால வீடு முழுகிற மாதிரி இருக்கு வாழ்ற வீடே போயிடும் அதுல அந்த அந்த ஆபத்து இருந்து காப்பாற்றுவீங்க வீட்டையே காப்பாத்திடுவீங்க அது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் சனி வந்து உடம்புலயே இந்த நான்காம் வீட்டில் இருக்கிறது வந்து வேற என்ன அம்மா வகையில உடல்நிலை ஆபத்தை உண்டாக்கும் சனி ராசிக்காரர்களுக்கு அம்மா கூட செல்லாம போறது அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் அம்மா வந்து உங்க கூட சண்டை போடுறது உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் கேரக்டர் 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 ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதுல டைவர்சிஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அஹ் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையுடன் இன்னொரு ஆணுடன் பழக வேண்டும் அவர்கள் நிச்சயம் அந்த எண்ணத்துடன் தான் உங்களுடன் பழகுவார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இனம் கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அதை அப்போ நல்ல பலன்கள் என்ன மேற்படிப்பு மேற்கல்வி உயர் பதவி போன்றவை கிடைக்கும் உங்களுக்கு சாதாரண ஒரு இன்ஜினியரா இருப்பீங்க திடீர்னு கூப்பிட்டு ஏஜிஎம் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் புதிய ப்ரமோஷன்ஸ் மட்டும் கிடையாது உயர் கல்வி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஐடியில் இது பண்ணலாம் ஒரு சீட்டே கிடைச்சிருக்காரு சீட் கிடைக்கும் கோல்டு மெடலே வாங்குவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கௌரவம் மதிப்பும் டாக்டர் பட்டம் பிஎஸ்டி உங்களுக்கு அப்ரூவல் ஆகாம இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பிஎஸ்டி டாக்டர் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கௌரவமும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் ஆக தனுசு ராசிக்காரர்கள் சீரும் சிறப்புமுடன் வாழ்வீர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீட்டில் சனி மூன்றுங்கிறது மறைவு ஸ்தானம் சனி ராசிநாதன் மறைவதால் காலில் பிரச்சனை முட்டில பிரச்சனை போன்றவை ஏற்படும் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா படுத்துகிறது எலும்புகளில் ஆஹ் பிரச்சனை எலும்பு தேய்மானம் எலும்பு உடைதல் போன்றவை ஏற்படும் ஏற்கனவே மூணுல இருக்கக்கூடிய ராகுவும் முயற்சிக்கு எடுத்துட்டே இருக்கான் இவரும் எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறித்தனமா படுத்துகிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் இருந்தாலும் குரு ஐந்தில் இருப்பதால் உங்களுக்கு வந்து பொன்னான ஒரு காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் வேறு என்னலாம் சிறப்பா செய்யலாம் என்றால் உங்கள் முயற்சியை தடை செய்வதால் இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு வரும் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாரு இன்வெஸ்டர் பணம் போடுறதுக்கு ஆனால் நீங்கள் அதை ப்ரொசீடே பண்ண மாட்டீங்க நீங்கள் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்கு இதை பத்தி எனக்கு தெரியாதா இதை பத்தி ஆன்லைன்ல படிச்சிருக்கேன் இதை பத்தி நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பேர் உலகத்தில் உருப்பிட மாட்டாங்க சார் நீங்கள் நான் இப்படி பேசுறது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் ரெண்டு பேர் உலகத்தில் உருப்பிட மாட்டான் யாரும் சொல்லுங்க ஒன் ஹூ லிசன்ஸ் எவ்ரி ஒன் எல்லார் சொல்றதையும் கேட்கிற மாதிரி இருக்கான் பாத்தீங்களா அவன் உறுப்பிட மாட்டான் அண்ட் ஹூ டசன் லிசன் எனி ஒன் யார் சொல்றதையும் கேட்காதவனும் உருப்பிட மாட்டான் யார் சொல்றதையும் கேட்காதவனும் உருப்பிட மாட்டான் எல்லார் சொல்றதையும் கேட்கறவனும் உருப்பிட மாட்டான் அப்போ உங்களுக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ணி இவர் சொல்றத நான் கைடன்ஸ் இவர் எனக்கு ஆசிரியர் மாதிரி இவர் சொல்றதை நான் கேட்பேன் இவர் சொல்படி நான் நடந்துப்பேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வச்சுக்கணும் சார் எனக்கு அந்த மாதிரிலாம் நிறைய குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் எனக்கு நிறைய குருமார்கள் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் நிறைய டியூன் ஆகியிருக்கேன் சார் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா டகால்னு காலில் விழுந்துங்க ஐயா எனக்கு அது தெரியாதுங்க தெரியாதுங்கய்யா என்னை கைட் பண்ணுங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை அசிங்கமே கிடையாது லைஃப் இஸ் லேர்னிங் நிறைய நேரங்களில் தெரிஞ்ச மாதிரி மேக்கப் பண்ணிகிட்டே போய் குழியில் போய் விழுந்துருவோம் குழியில் விழுந்ததுக்கு அப்புறம் ஐயா நான் விழுந்துட்டேன் என்னை கேட்டியாடா ஒரு ஒரு வாரத்தை கேட்டியாடா அதுதான் பிரச்சனை அந்த மகர் பிரச்சனை என்னன்னா எனக்கு தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க அது அகம்பாவம் நான் சொல்ல வரல எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நம்ம போய் அவர்கிட்ட கேட்டு அவர் எதுவும் தப்பாக நினைச்சுப்பாரோ அவர் எங்கிட்டயும் இதெல்லாம் கேட்கிறேன்னு கேட்டுருவாரோ உங்களுக்கு நீங்களே நினச்சிக்கிறீங்க நல்லா புரிஞ்சிங்க ஒருத்தர் அட்வைஸ் கேட்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்ட சொன்னா சார் எனக்கு தெரியல சார் எனக்கு கைட் பண்ணுங்க சார்னு கேட்டா சந்தோஷமா மனிதர்களை மனிதர்கள் நல்லது செய்ய காத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் தான் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை எத்தனை பேர் சார் குட் மார்னிங் சொல்றோம் சொல்லுங்க எத்தனை பேர் ஒரு ஒரு ஓலா ஓலா கார் வருது ஒரு கார் வந்த உடனே வணக்கம் சார் உங்க பேர் என்ன மணிகண்டன் மணிகண்டன் நம்ம இப்போ இங்கயிருந்து போகிறோம் சைதாபட்டம் போகலாம் தான் நான் பேசுவேன் இப்படி எத்தனை பேர் நீங்க பேசியிருக்கீங்க சொல்லுங்க பணம் அண்ணா டிரைவர் வந்துட்டார் டிரைவர் நீங்க அங்க போங்க அவர் பேர் டிரைவரா அவருக்கு ஒரு பேர் இல்லையா மனிதர்களை மனிதர்கள் மதியுங்கள் மனிதர்களை மனிதர்கள் மதித்தால் அவர் சொல்லுவார் நான் தான் வாழ்ந்து கெட்டவங்க பத்து லாரி வச்சிருந்தேன் வீணா போன குமார் எங்க இருந்து வந்தான்னு தெரியல குமார் பேச்சு கேட்டு தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் வண்டி அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவ ஷேரிங் உங்களுக்கு இங்க கிடைக்கும் வடிவேலு சொல்லுவார் எப்படி இவ்வளோ கதாபாத்திரங்களை அழகா பண்றீங்கன்னு கேட்டபோது அவர் சொல்லுவார் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் நான் சின்ன வயசுல இருந்து இங்கே இருந்து இங்க வரும்போது பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் என் மைண்டுக்குள்ளே இருக்கு அதை நான் அப்படியே எக்ஸ்போஸ் பண்றேங்க அந்த மாதிரி நிறைய கற்றுக்குங்க நிறைய படிங்க நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க சரி வேற என்னெல்லாம் ஏற்படும் மூணுல இருக்கக்கூடிய சனி மூணு நாலு அஞ்சு பாக்குறாரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதை பார்க்கறாரு அப்பாவுக்கு உடல் எல்லாம் சரியில்லாம் போவோம் அப்பானால ஏதாவது பிரச்சனைகள் ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருந்தால் அதெல்லாம் அதிகமாகும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க அப்பாட்ட பேசும்போது ஃபார்முலாக பேசுங்க அடுத்ததாக என்ன ஆகும்னா ஒம்பது பத்து பதினொன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கமின்மை நோயால் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க எப்போ பார்த்தாலும் கடன் டென்ஷனு எவன் பண்ணாவது ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது இது பண்ணிட்டாங்களா அதை பண்ணிட்டாங்களா அந்த மாதிரியான டென்ஷன்லயே வச்சிருப்பாரு சரி அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தொழில் விருத்திக்காக ஒரு ஐடியா கேட்டு வருகின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கணவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நான் இதை பண்ணலான் இருக்கேன் வா பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் எந்தெந்த பிஸ்னஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பார்ட்னராக இருந்து பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் சார் நான் நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்கலாம் பார்த்துருக்கேன் அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃபாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கும்போதே மனோசரே பார்த்துருக்கீங்க ஷூட் நடந்துகிட்ருக்கும்போதே அன்னைக்கு ஃபோன் பண்ணுவார் இந்த தமிழ்நாள் இப்படி வைக்கணும் அப்படி பண்ணோம் அப்படிம்பார் இது அதுதான் அதுதான் வந்து டீம் கோஆர்டினேஷன் அப்படி பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் அது மாதிரி ஒய்ஃபை வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள் ஒய்ஃபை இன்வால்வ் பண்ணால் ஜெயிப்பீங்க ஸோ அதே மாதிரி கணவர் இன்வால்வ் பண்ணால் ஜெயிப்பீங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான எதிர்காலம் காத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு கெட்ட படம் கூட கிடையாது நீங்கள் அப்படியே தூங்குறதா இருந்தாலும் ரெண்டரை வருஷம் ஜாலியாக போயிட்டு தூங்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் முன்னுக்கு வரணுன்னாலும் முன்னுக்கு வரலாம் சனி உங்களுக்கு லீவு விட்டார் அவ்வளோதான் அதுவே சனி உங்களுக்கு லீவு யூ கேன் யூஸ் சனி அவர் லெசர் டைம்ல தான் இருக்கார் நீங்கள் அவர்கிட்ட வேணா கேட்டீங்கன்னா உங்களை கைட் பண்ணுவார் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இருத்தலே சுகம் சித்தர்கள் சொல்லியிருக்காரு பட்டினத்தார் சொன்னாரு சும்மாயிருன்னு சொல்லியிருக்காரு நீங்க தானே குருஜி போட இதுல நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க சித்தர்களுடைய பொன் வாக்கு இரு அந்த சும்மா இரு வேற நிறைய பேர் இருக்காங்க சார் வேலை வெட்டிக்கே போக மாட்டான் ஒரு வடிய உட்பட வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமல் வாழ்ந்து கட்டுறதுதான் நம்ம லட்சியம் அந்த மாதிரி வேலைக்கே போவ இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ஏய் போய் அந்த கதவை திருடா அது ஒரு வேலை தானே முடியுமா ஏய் அந்த ஃபோனையாவது எடுத்து பக்கத்தில் கூடுறா அது ஒரு வேலை தானே என்ன வேலை வாங்குறியா இப்படி ஒன்னொன்னுத்தையும் வேலையா பார்த்தோம்னா வாடவே முடியாது நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்போ மகரராஜிக்காரங்க இதை விட உங்களை கிண்டல் பண்ண முடியாது தயவுசெய்து எந்திரிச்சிக்கிங்க எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து போங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்குங்க கீழே போய் இறங்கி ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் அட்டன் பண்ணுங்க மேலே வாங்க கொஞ்சமாவது சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் சில பேர் செட் பண்ணி வச்சிருவான் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்றது இவரோட பினாமி போவார் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு யாராவது ஜூனியர் சேர்ந்துருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு இவர் போறதுக்கு போதெல்லாம் ஜூனியர் அனுப்பி வைப்பாரு பினாமி இவருக்கு அவர் போய் அட்டன் பண்ணிட்டு மீட்டிங்ல டீம் மீட்டர் திக்னரா இல்லையான அங்கிருந்து போன் பண்ணுவார் இன்னைக்கு எப்படி இருக்கு நம்மளால மூடு மலை நார்மலா இருக்காரு ஓகே ஓகே என்ன கேட்டா பிஸியா இருக்கன்னு சொல்லி பல பேர் பொழப்ப ஆபீஸ்ல இப்படிதான் தார் போகுது சில பேர் இருக்கான் ஆபீஸ்ல ரொம்ப கா திறந்த உடனே பெருமாள் வருவார் ஸ்ரீரங்கறங்கன்னு அப்படியே கற்பூரம் எடுத்து அடிக்கும் ஆமா இவர் கிழிக்க போறாரு போட உடனே நேர்த்தே பர்ச்சேஸ் ஆடர் கண்ட்ரோல் பி குடுத்துட்டு உட்காந்துக்காரு அதை அப்படியே வரிசையா பிரிண்ட் அவுட் வந்துட்டே இருக்கும் அது ஆபீஸ் பாய் அப்படின்னா அவர் வந்து பிரிண்டவுட்ல எடுத்து வந்து வைப்பாரு இப்படி திரும்பி பார்த்தா சார் இன்டர் காம் எடுத்து சார் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு எடுத்துக்கலாம் அவன் இருந்து நடந்து வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு போவான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டான் சார் சத்தியம் பண்ணிருப்பான் பேங்க்ல எல்லாம் பாத்துறீங்களா கவுண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கவுண்டரை தாண்டி ஒருவேளை வேலை செஞ்சிட மாட்டாங்க அங்க பிளேஸ் பண்ணுங்க இங்க ப்ரொவைட் பண்ணுங்க இங்க நவரெல்லாம் மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி குழந்தை ஒருத்த வைக்கணும் எல்லாமே சார் தண்ணி குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆபீஸ்ல நடந்து போறீங்கன்னு உங்க மனசாட்சி தொட்டு நினைச்சு போறீங்க எங்க டீம் மீடர் கடைசியா என்ன பண்ணார் எனக்கு ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து வந்து பக்கத்துல பக்கத்தில் வச்சுட்டார் குடி சொந்த அனுபவத்துல சொல்றேன் அதனால நிறைய வேலை செய்யுங்க மகர் ராசிக்காரர்கள் ஆசையா ஒர்க் பண்ணுங்க அடுத்து கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இதே டைலாக் பொருந்தும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இரண்டாம் இடத்துல சனி தனஸ்தானத்தில் சனி பணம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படி கொட்டும் ரெண்டில் ஏற்கனவே ராகு எட்டுல கேது பணம் பல வழிகளில் வரும் பல வழிகளில் வரும் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களை நீங்கள் ஒரு ஆளாக உருவாக்குவீர்கள் மிகவும் பிரியமானவர்களுக்கு நீங்கள் ஒரு பினாமி போல் செயல்படுவீர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க அவங்க கூட அவங்களுடைய அனுகிரகத்தாலே மேலே வந்துடுவீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களே உங்களை மேலே கொண்டு வரும் என்ன சார் பினாமி மாதிரின்னு சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை உங்களை அப்படி நம்ப ஆரம்பிப்பாங்க உங்க நண்பர்கள்லாம் நல்லா புரிஞ்சுங்க சார் நம்பிக்கை கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு எவனுமே எவனுமே நம்ப மாட்டேங்கிறான் யார்டையாவது ஒரு பத்தாயிரவா கடன் வாங்கி கொடுங்க பார்க்கலாம் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறான் அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் ரீசன் சொல்லணும் நீங்கள் அல்லாம யாருக்காவது உடம்பு சொல்லுன்னு சொல்லணும் அவசரம்னு சொல்லணும் எமர்ஜென்சின்னு சொல்லணும் டே ஒரு எமர்ஜென்சி பத்தாயிரம் போடுறான் அதான் போடுறேன் சும்மான ஒரு பத்தாயிரம் போட மாட்டேங்கிறான் அந்த மாதிரி யாருமே யாரையும் நம்புறது இல்லை அது மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு நம்பகத்தன்மை அதிகமாகும் உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டுல இருக்கக்கூடிய சனி ரெண்டு மூணு நாளை பாக்குறார் உயர்கல்வி உயர் பதவி படிப்பு போன்றவற்றெல்லாம் நல்லா பண்ணுவீங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் மாங்கல்யம் அசையா சொத்துக்கள் மீது இன்ட்ரெஸ்ட்டு இன் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்க சனி பத்தை பார்க்கிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பத்தை பார்த்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்த பத்த சனி பார்க்கறதுனால தொழில் விருத்தி புதிய தொழில் ஒரு கடை வச்சிருக்கவங்க ரெண்டாவது கடை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு தொழில் பெற்றவங்க ரெண்டாவது தொழில் பண்ணுவீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் தாறுமாறாக ஏறும் சார் இதெல்லாம் சொல்றது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு சார் உண்மையாக சார் உண்மையிலே நடக்கும் எப்படி கடகராசிக்காரர்களுக்கு நோ பலன்ஸோ எப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நோ பலன்ஸோ கும்பராசிக்காரங்களுக்கும் நோ பலன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய காட்டில் மழை அடுத்த ரெண்டரை வருஷமும் வறுமை ஒழி போகிறது நீங்கள் செய்த புண்ணியத்திற்கெல்லாம் தகுந்த பலன் கிடைக்கப் போகிறது என்ன சொல்றது இறைவன் ஈசனின் நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள் எப்படி ஒரு சுந்தரர் இறைவன் ஈசனின் நேரடி பார்வையில் இருந்து பலன்களை பெறுகிறாரோ அப்படி நீங்கள் பெறுவீர்கள் சோ அந்த மாதிரி இறைவனால் நீங்க வந்து டேரக்ட் வியூல இருப்பீங்க அவ்வளோ தூரம் வந்து போகலண்டா சாமி பட்டதெல்லாம் போதும் ஏன்னா சனியாக இருந்தார் உங்களுக்கு இப்ப இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு உங்களுக்கு ஏற்ற சனி ஆபத்து தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களை போதும் பண்ணிட்டா இதுக்கு மேல தனி உங்களை நோண்ட உடம்படியும் ஒன்னும் இல்லை சொல்லுவாங்கல்ல வடிவேலு சொல்லுவாங்க எப்படி பண்ணுவார் எப்படி பண்ணுவார் ஒண்ணு இல்லை அந்த மாதிரி இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ணா உயிர் மட்டும்தான் இருக்கு அது உனக்கு வேண்டுமா கர்ணன் ஒரு படத்துல இந்திரனுக்கு கட் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி இப்பொழுது கொடுக்க உயிர் ஒன்று தான் இருக்கிறது அதுவும் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அல் அல்மோஸ்ட் எல்லாம் நீங்க வந்து தர்மதேவத்தை மாதிரி அம்பு அம்புப்பட்டு அப்படி படுத்துறீங்க பேர் சக்கரத்துல அந்த கதிக்கு ஆகிட்டாரு உங்களை அந்த ரெண்டரை வருஷத்துல இனிமே உங்களுக்கு விமோச்சனம் இனிமே எந்திரிச்சு ஓட போறீங்க நோயாளிகள் எல்லாம் எந்திரிச்சு ஓட போறீங்க வறுமையில் இருந்தவர்கள் வறுமையை ஜெயிச்சிருவீங்க சொந்தமா வீடு வாங்குவீங்க கடை வாங்குவீங்க டா 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 ஒரு படம் ரெண்டு படம் இல்லை ஒரு இருபது படம் எழுதி நீங்களே டிக்கடிச்சுக்கீங்க பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் வறுமை ஒளியும் இது மாதிரி நீங்களே டிக்கடிச்சிக்கீங்க என்ஜாய் மாடி ஹாப்பியா இருக்கு அடுத்தது மீனராசிக்காரர்கள் அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே ராகு இருந்துகிட்டு தான் இப்ப கூடவே ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஜென்ம சனி என்ன செய்யும் ஜென்மசனி என்ன செய்யணும்னா செய்யாததுல செய்யும் இந்த ஜென்மசனி மூணு ஏழு பத்தை பார்க்கும் மூணுங்கிறது வந்து முயற்சி உங்களை டல் பண்ணும் உங்களுடைய முயற்சிகளை ஏழு பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகங்களை உருவாக்கும் பல கண்ட்ரிஸ் போற உருவா பத்துங்கிற பிரபலத்தை உண்டு பண்ணும் மாபெரும் பிரபலமாக போறீங்க எல்லாம் நடக்கும் ஆனால் சனி ராகு சேர்க்கை எந்த விதமான விஷயத்தை கொடுக்கும்னா கடுமையான உடல் பாதிப்பு உருவாக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உடல் பாதிப்பு மட்டுமல்ல ராகுவோட சேர்ந்த சனிங்க மென்டலி டிஸ்ட டிஸ்டர்ப்டு அதாவது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டு நான் வாழ்ந்துமா வேணாமா அந்த அளவுக்கு உங்களை வந்து சுத்த விடும் இந்த சனி வந்து எப்படின்னா மந்தகாரகன்னு பேரு சனி மந்தக்காரகன் சனி லோகத்துக்குள்ள யார் போனாலும் அவங்க மந்தம் இந்த மாதிரி இந்த மந்தக்காரகன் உடம்புல இருந்தே என்ன ஆகுனா உடம்பை வந்து அப்படியே கேராக வச்சுருப்பார் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்காங்களோ அந்த பேஷன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கணும் சொல்ல போனால் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் வெளியிலேயே அனுப்பக்கூடாது என்ன முயற்சிக்கணா பண்ணுவாங்க நார்மலாக மைண்ட் இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிற நேரம் இது சிறு தோல்வியை கூட தாங்க முடியாத அளவுக்கு மனசு ரொம்ப பலகீனம் ஆகிடும் உடம்புல இருக்கிற சனி ஆனா சனியே பினியேன்னா சனியே பினியே சனி உடம்புல உட்காந்துருந்தா என்ன ரெண்டரை வருஷமும் மாபெரும் சத்துருஜயன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நிறைய பேர் சொல்லிட்டேன் நிறைய ராசிகளுக்கு இந்த தடவை புரிந்துதான் சொன்னேன் கோடரன்ல இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு வரும் பணத்தை அள்ளி கொட்டுவார் மீனராசிக்காரங்க சம்பாதிக்கிற மாதிரி இந்த ரெண்டரை வருஷமும் யாரும் போறது இல்ல சக்கரவர்த்தி யோகம் காரணம் என்னன்னா ராசிநாதன் ஒன்று பத்துக்குடையவன் உங்களுக்கு வந்து நான்காம் வீடு ஆகப்பட்ட மிதுனத்துக்கு செல்லுகிறார் ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை உண்டாக்குகிறார் ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி மூணு ஏழு பத்தை பார்த்து மாபெரும் ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார் இருந்தாலும் மென்டலி டிஸ்டர்ப்டா உடல்நிலையில எப்ப பார்த்தாலும் ஒரு ராகு இருக்கிறதுனால லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜாக்கிரதையாவே இருக்கணும் சனி வந்ததுனால வியாதிகள் கூடும் அதனால உடம்பை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க இதே தான் உங்களுக்கும் கும்பராசிக்கு சொன்ன விருச்சிகராசிக்கு சொன்ன கடகராசிக்கு சொன்ன பலன்கள் தான் மீனராசிக்கும் ஒரு குறையும் இல்லை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அந்த மாதிரிதான் குறை ஒன்றும் இல்லை கண்ணா ஒரு குறையும் இல்லை எல்லா பிரச்சனைகள் நீங்கி விட்டது மூ உங்களை சுற்றி இருந்த பனி மூட்டம் எல்லாம் விலகி விட்டது சூப்பரா இருக்க போறீங்க அருமையா இருக்க போறீங்க நான் சொன்ன மாதிரி பல கண்ட்ரிஸ் போவீங்க ஆனா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மனநிலையை பார்த்துக் கொள்ளுங்கள் உடல்நிலை கூட அப்புறம் மனநிலையை பார்த்துக்குங்க சிறு விஷயங்களுக்கும் வாடி விடாதீர்கள் நீங்கள் நொந்து போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை உடம்ப பத்திரமா பாத்துக்கிற மாதிரி மனசை அதை விட பாசிட்டிவா ஹாப்பியா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க என்னெல்லாம் தோணுதோ பீச்சில் நடந்துகிட்டே சுண்டல் சாப்பிட பிடிக்கும் தயசு போய் நடங்க போங்க தயவுசெய்து நடங்க டிப்ரெஷனை தீர்க்கிறதுக்கு குடிதான் வழி டிப்ரெஷனை தீர்க்கிறதுக்கு பார்ட்டி தான் வழி டான்ஸ் தான் வழிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது டிப்ரெஷனை எப்படி வேணா திருக்கலாம் மாரியாத்தா கோயிலுக்கு போயிட்டு உருளத்தண்டன் போட்டால் சரியாக போய் உருளதண்டன் போடுங்க சார் ப்ளீஸ் தயவுசெய்து இன்றைக்கி பண்ணுங்க ரொம்ப கேவலமான ஆசையாக கூட இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குனா போதும் பண்ணுங்க சார் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி பண்ணிட்டு எழுந்திருச்சு நாள் வந்து வேலை பார்க்க ஆரம்பிங்க மினராசிக்காரர்கள் உடம்பை அப்படியே தூய்வு பண்ணும் போதும் வேலை பார்த்தது போதும் டயர்டாகவுது டயர்ட் டயர்டாகுன்னு சனி சொல்லிட்டே இருப்பார் டயர்டு ஆகாதீங்க ஆகாதீங்கன்னு உடம்பு சொல்லிக்கிட்டே இருக்கணும் உடம்ப ரெடி பண்ணுங்க உடலை வளர்த்தோர் உயிரை வளர்த்தோர் திருமூலர் சொன்ன மாதிரி ஹாப்பியா இருங்க பன்னிரெண்டு ராசிகளுக்குமான சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்த்து விட்டோம் இதிலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் என்னிடம் பர்சனலா ஜாதகம் பார்க்கணும் என்றால் கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் இந்த இரண்டு எண்களில் மட்டும்தான் நான் இருப்பேன் என்ன நீங்க காண்டக்ட் பண்ணலாம் நேரடியாக வந்து வரலாம் அல்லது வீடியோ கால் செய்யலாம் உலகம் சுற்றும் பயணத்தில் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து நவம்பர் இரண்டாவது வாரம் வரை நான் டென்மார்க் நாட்டில் இருக்கிறேன் டென்மார்க்கில் வாழும் யூரோப்பியன்ஸ் இலங்கை தமிழர்கள் போன்றவர்கள் ராம்ஜி பரமஹம்சர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கும் அதுக்கு நீங்க மெயில் பண்ணி பதிந்து கொள்ளலாம் என்னிடம் ஜாதகம் பார்க்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்